ஹாய், வெல்கம். இந்த டுட்டோரியல் சீரீஸ் ஃபுல்லாக பேசிக் ஹெச்டிஎம்எல் இதை பற்றின வீடியோஸ் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்னென்ன ஹெச்டிஎம்எல் காம்போனன்ட்ஸ் இருக்குது, என்னென்ன டேக்ஸ் இருக்குது, அந்தந்த டேக்ஸுடைய ப்ராப்பரான அவுட்புட் என்ன, இதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு பேசிக் ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம், அதாவது ஹெச்டிஎம்எல் ஃபைலில் பேசிக்காக ஒரு வெப்பேஜில் ஹலோ வேர்ல்டு எப்படி டிஸ்பிளே பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ ஹெச்டிஎம்எல் ஸோ ஹெச்டிஎம்எல்னா என்னென்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ். இது என்ன பண்ணுன்னா, சிம்பிளாக சொல்லப்போனால் நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை ப்ரௌசரில் யூசருக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணும் நம்ம எழுதுகிறோமோ அந்த மாதிரி அழகாக டிஸ்பிளே பண்ணி காட்டும். அதுதான் ஹெச்டிஎம்எல். சிம்பிளாக கொடுக்குற கண்டென்ட் வந்து யூசருக்கு வந்து வெப் பேஜ் மூலயமா டிஸ்பிளே பண்ணி காட்டுறது தான் ஹெச்டிஎம்எல். இந்த ஹெச்டிஎம்எல் கோடு எப்படி ரன் ஆகுதுன்னா, நம்ம ஹெச்டிஎம்எல் கோடை வந்து ப்ரௌசர் இன்ஜின்னு சொல்லுவாங்க, ப்ரௌசருக்குள்ளே ப்ரௌசர் இன்ஜின் ஒன்று இருக்குது. அந்த இன்ஜின் என்ன பண்ணுன்னா, ஹெச்டிஎம்எல் கோடை வந்து கேரக்டர்ஸாகவும் பைட்ஸாகவும் எல்லாம் பிரித்து கடைசியாக ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரில் கொண்டாந்து எடுத்து, அதுக்கு பேர் டிஓஎம்னு சொல்லுவாங்க, டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சரில் கொண்டாந்து நிறுத்தி அதை வந்து ஈஸியாக அது டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஈஸியான முறையில் அதை மாற்றி யூசருக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுதான் ப்ரௌசருடைய வேலை. ஸோ நம்ம ஹெச்டிஎம்எல்னு பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎம்எல் கோடை ரன் பண்ணுறதுக்கு ப்ரௌசர் இருந்தாலே போதும். நம்மளுடைய எல்லா ஹெச்டிஎம்எல் கூடும் ஹெச்டிஎம்எல் ஸ்லாஷ் ஹெச்டிஎம்எல்குள்ளே இருக்கும். இது ஹெச்டிஎம்எல் டேகு, இது ஸ்லாஷ் ஹெச்டிஎம்எல் டேகு, இது ரெண்டுக்கும் நடுவில் தான் நம்மளுடைய என்டையர் ஹெச்டிஎம்எல் கண்டென்ட்டும் இருக்கும். ஸோ ஹெட்டுங்கும் போது பேஜ் ஹெட்டிங்னு வச்சுக்கலாம். பேஜோடைய ஹெட்டிங்கு, மற்றபடி பேஜ் ஹெட்டிங்கை தாண்டி மிச்சம் எல்லாமே பாடிங்கிற டேக்குள்ளே தான் வரும். ஸோ நம்மளோடது என்டையர் கண்டென்ட்டும் ஹெச்டிஎம்எல்குள்ளே இருக்கும். அந்த ஹெச்டிஎம்எல்குள்ளே பேஜோடைய ஹெட்டிங் வந்து ஹெட் டேக்குள்ளே, அதுக்கப்புறம் பாடி. இதில் இன்னொரு டேக் ஒன்று இருக்குது, இந்த இடத்துல என்ன கொடுக்குறோமோ அது வந்து டைட்டிலாக வரும். எங்கன்னா, நம்ம ப்ரௌசருடைய நம்ம கரண்ட் ஓப்பன் டேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேபுடைய ஹெட்டிங்காக வரும். புரிஞ்சுக்கிறதுக்காக திஸ் இஸ் ஹெட்டிங்னு போடுறேன். இந்த பாடி டேக்குள்ள என்னென்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அந்த கண்டென்ட் எல்லாம் நம்ம வெப் பேஜில் டிஸ்பிளே ஆகும். திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட் ஹெச்டிஎம்எல் பேஜ்னு போட்டிருக்கேன். இப்போ ஹெச்டிஎம்எல் நம்மளுடைய ஃபஸ்ட் ஹெச்டிஎம்எல் பேஜ் ரெடி பண்ணியாச்சு. இது என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஹெச்டிஎம்எல்குள்ளே தான் நம்மளுடைய எல்லா கண்டென்ட்டும் இருக்குது. அதில் ரெண்டு பார்ட் இருக்குது, ஒன்று வந்து ஹெட்டு, இது வந்து பேஜுடைய டேபுடைய டைட்டில், இது வந்து பாடி டேக். இந்த டேக்குள்ளே தான் நம்மளுடைய வெப்சைட்டோடைய வெப் பேஜோடைய அத்தனை கண்டென்ட்டும் இருக்கும். பத்து பேராகிராஃப் இருந்தாலும் சரி, பத்து பேராகிராஃப் ப்ளஸ் அஞ்சு இமேஜ் இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த பாடி டேக்குள்ளே தான் இருக்கும். இதை எப்படி சேவ் பண்ணலாம்னா, ஜஸ்ட் நான் இண்டெக்ஸ்னு ஒரு பேஜ் போட்டு சேவ் பண்ணுறேன். என்ன நேமில் உங்களுக்கு பேஜ் வேணுமோ அந்த பேஜில் அந்த நேமில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நான் சேவ் பண்ணிட்டேன், இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். நம்ம ஹெச்டிஎம்எல் பேஜ் இங்கே இருக்குது. ஜஸ்ட் இது நம்ம சிஸ்டமில் வந்து ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் போதும், இதர் ஃபயர்ஃபாக்ஸோ க்ரோமோ இல்லை எதாக இருந்தாலும் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் போதும், அதுவே ஒரு ஐக்கான் காட்டும். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணலாம், இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித்தில் என்ன ப்ரௌசர் காட்டுதோ அந்த ப்ரௌசர் நேம் கொடுக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து டபுள் கிளிக் மட்டும் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணால் போதும், இந்த HTML கண்டென்ட்டை ப்ரௌசரே வந்து உங்களுக்கு ரெண்டர் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா, திஸ் இஸ் ஹெட்டிங், அதாவது இந்த டேபுடைய ஹெட்டிங் வந்து நம்ம டைட்டில் டேக்குள்ளே கொடுக்குறதுல வரும். இது வந்து ஹெட்டிங், பேஜ் ஹெட்டிங்கு. இதுக்கப்புறம் நம்ம வேணால் ஒரு பிஆர் டேக் கொடுத்துக்கலாம் அடுத்த லைனில் வர்றதுக்காக. இது வந்து அவர் ஃபஸ்ட் ஹெச்டிஎம்எல் பேஜ். ஸோ இப்படி தான் வந்து ஒரு சிம்பிள் ஹெச்டிஎம்எல் பேஜ் கிரியேட் பண்ணோம்.
புது டேக் ஒன்று பார்க்க போகிறோம். பி பி ஸ்லாஷ் பி கவனிச்சிங்கன்னா இந்த எந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து பி ஸ்லாஷ் பிக்குள்ளே இருக்கோ அது எல்லாமே ஒரு பேராகிராஃபாக ஹெச்டிஎம்எல் ப்ரௌசர் கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ என்ன பண்ணிட்டேன், ஒரு பேராகிராஃப் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன், ரெண்டு பேராகிராஃப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக இன்னொரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ரெண்டு பேராகிராஃப் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த கோடு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல என்டர் கோட் அடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே டைப் பண்ணுற நியூ லைன் எதுவுமே ஹெச்டிஎம்எல் பேஜில் நியூ லைனாக வராது. இப்போ பாருங்கள், இது ஒரு லைனு, இது ஒரு லைன். ஆனால் ஹெச்டிஎம்எல் பொறுத்த வரைக்கும் பேராகிராஃப்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஒரே லைனில் தான் வரும், ஒரே லைனில் தான் வரும். அடுத்த லைன் போகணும்னா என்னங்கிறத நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டிட்டு நான் சொல்கிறேன். இதே நான் அடுத்த லைனில் கொண்டு வந்துட்டேன். ரெண்டு லைன் இருக்குது. மறுபடியும் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ லோட் ஆயிடுச்சு பாருங்க. இது ஒரு பேராகிராஃப் அண்ட் இது ஒரு பேராகிராஃப். ரெண்டு பேராகிராஃப்னு நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதுதான் பேராகிராஃப் டேக். ஒவ்வொரு பேராகிராஃப் நடுவிலும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸ் கொடுத்துப்போம். இன்னொன்று கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் லைன், இது செகண்ட் லைனும் நான் கோடில் கொடுத்துருக்கேன். ஆனால் டிஸ்பிளே ஆனது ஒரே லைன் தான். ஸோ ஹெச்டிஎம்எல் பொறுத்த வரைக்கும் பி டேக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஒரே லைன் தான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரௌசர் சைஸ் சின்னது பண்ணி பார்க்கலாம், பேராகிராஃப் எப்படி சுருங்குதுன்னு வேணால் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது ஃபஸ்ட்டு பேராகிராஃப், இது ஃபுல்லாக, இது செகண்ட் பேராகிராஃப். இப்போ இன்ஃபேக்ட் எனக்கு இந்த மாதிரி லைனில் வேணும் அப்படின்னா பிஆர் டேக் கொடுத்துக்கணும். பிஆர் டேக் கொடுத்துட்டு ஒரே லைனில் போட்டாலும் சரி, எங்கெங்கே பிஆர் டேக் வருதோ அங்கே எல்லாமே அடுத்தடுத்த லைனில் டிஸ்பிளே ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிஆர் டேக் இந்த இடத்துல வந்தனால அடுத்தடுத்த லைனில் டிஸ்பிளே ஆகுது. எனக்கு இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் கொஞ்சம் தள்ளி வரணும், எனக்கு பிஆர் டேக்லாம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் லைனில் தள்ளி வரணும்னா என்பிஎஸ்பி கோலன் அப்படின்னா செமிகோலன் அப்படின்னா நான் பிரேக்கிங் ஸ்பேஸ்னு அர்த்தம். நம்ம சிம்பிளாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் இவ்வளோ ஸ்பேஸ் தள்ளி செகண்ட் பேராகிராஃப் போட்டிருக்கேன், ஆனால் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் என்பிஎஸ்பி போட்டு இவ்வளோ தூரம் தள்ளியிருக்கேன். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்கள். ஸோ செகண்ட் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹெச்டிஎம்எல் பொறுத்த வரைக்கும் நம்ம கோட் எழுதும்போது எவ்வளோ தூரம் இங்கே ஸ்பேஸ் விட்டாலும் அது அதை பொறுத்த வரைக்கும் அது ஸ்பேஸே கிடையாது. ஸ்பேஸ் வேணும்னா என்பிஎஸ்பி ஆம்பர்சன்ட் நான் பிரேக்கிங் ஸ்பேஸ் இது கொடுத்துக்கணும். இது ஒரு சிங்கிள் ஸ்பேஸ். ஸோ மொத்தம் நாலு ஸ்பேஸ் விட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட் லைன் இது நாலு ஸ்பேஸ், 1 2 3 4 நாலு ஸ்பேஸ் இந்த இடத்துல விட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் ஹெச்டிஎம்எல் பேராகிராஃப் கிரியேட் பண்ணும். ஒவ்வொரு ஹெச்டிஎம்எல் பேஜ்லேயும் வந்து விதவிதமான கண்டென்ட்ஸ் நம்ம போடுறோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு தேவையான கண்டென்ட் ஒரு இமேஜுக்கு மேலேயோ இல்லை பேராகிராஃப் மேலேயோ இல்லை ஏதோ ஒரு புல்லட்டின்ஸ்க்கு மேலேயோ ஹெட்டிங் போடுறது வந்து ரொம்ப முக்கியமானது.
ஸோ HTML பொறுத்த வரைக்கும் ப்ரீடிஃபைன்டாக ஹெட்டிங் சைஸஸ் கொடுத்துருக்காங்க. இந்தந்த சைஸில் போட்டால் இவ்வளோ பெரிய சைஸில் ஹெட்டிங் வரும் அப்படிங்கிற மாதிரி டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்டிங்ஸ்னு போட்டுக்கிறேன். H1ங்கிறது ஒரு ஹையஸ்ட் சைஸ் ஆஃப் ஹெட்டிங், H2ங்கிறது அதோட கொஞ்சம் ஸ்மாலஸ்ட்டு, H3 அதோட ஸ்மாலஸ்ட்டு, H4 H6 வரைக்கும் இருக்கு, H7லாம் கிடையாது. ஸோ HTML ஒரு இந்த மாதிரி ஒரு 6 சைஸ் ஆஃப் ஹெட்டிங் அவங்களே ப்ரீடிஃபைண்டாக கொடுத்துருக்காங்க. H1 H2 H3 H4 H5 H6 டாக்ஸில். இது ஹெட்டிங் 1 போட்டேன். அவ்வளோதான். இது ஒவ்வொன்றும் ஒரு சைஸில் இருக்கும். அந்த சைஸை பொறுத்து நம்ம எந்த இடத்துல எந்த பேராகிராஃப் ஹெட்டிங்காவோ இல்லை எந்த இமேஜ் ஹெட்டிங்காவோ எந்த இடத்துல ஹெட்டிங்காக கொடுக்க போகிறோமோ அந்த சைஸ்க்கு அதுக்கு எந்த சைஸ் தேவைப்படுதோ அந்த ஹெச்டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது H1 இவ்வளோ பெருசு இருக்கும், H2 அதோட சின்னது, H3 H4 H5 H6. ஸோ இதுதான் ஹெட்டிங்குடைய சைஸஸ். ஸோ இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் சைஸஸ் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல தேவையானாலும் எந்த இடத்துக்கு எந்த H1 எந்த ஹெச் டேக் தேவையோ அந்த ஹெச் யூஸ் பண்ணிக்கலாம். அட்ரிபியூட், ஒரு இம்பார்ட்டண்ட் அட்ரிபியூட் ஒன்று பார்க்க போகிறோம். அட்ரிபியூட்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டேக், பாடிங்கிறது ஒரு டேகு, வெப்பேஜில் ஒரு வெப்சைட்டில் இந்த பாடிங்கிற டேகுக்குள்ளே ஒரு கண்டென்ட் இருக்கும். அந்த கண்டென்ட் எப்படியெல்லாம் இருக்கணும், அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அட்ரிபியூட். அதில் HREF அப்படிங்கிறது ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ்னு ஒரு அட்ரிபியூட். இது எதுக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏங்கிற டேக் அண்ட் ஸ்லாஷ் ஏ ஏ ஸ்லாஷ் ஏக்கு நடுவில் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன், திஸ் இஸ் லிங்க் டு அவர் வெப்சைட் அப்படின்னா என்னென்னா, இப்போ வெப்பேஜில் இந்த லைன் ஒன்று டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த ஹெட்டிங் மட்டும் தூக்கிடலாம், தேவையில்லை. இந்த டெக்ஸ்ட் ஒன்று டிஸ்பிளே ஆகும். இந்த டெக்ஸ்ட் ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, ப்ளூ கலரில் அதேமாதிரி அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். இந்த லிங்க் மேலே மவுஸை கொண்டு போய் வைக்கும்போது மவுஸ் வந்து ஏரோ மார்க் சிம்பிள்லேருந்து ஹேண்ட் சிம்பிளுக்கு மாறும். ஆனால் எப்போன்னா இதில் ஒரு அட்ரிபியூட் கொடுக்கணும். ஆனால் அந்த அட்ரிபியூட் கொடுக்கலனா இது ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மாதிரி தான், ஏங்கிற டேக்குள்ளே இருக்க ஒரு டெக்ஸ்ட். இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன், ஜஸ்ட் இது ஒரு டெக்ஸ்ட், இதில் இது எதுவுமே கிடையாது, ரெஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது, ஆனால் ஏங்கிற டேக்குள்ளே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு அட்ரிபியூட் HREF அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ். ஒரு வெப்பேஜுக்கோ இல்லை ஒரு வெப்சைட்டுக்கோ அதோடைய ரெஃபரன்ஸ் லிங்க், அதாவது அதோடைய யூஆர்எல், அதை வந்து நான் அட்ரிபியூட்டாக கொடுக்குறேன். அப்படின்னா என்னென்னா, இந்த டெக்ஸ்ட் ப்ளூ கலரில் அண்டர்லைன் பண்ண மாதிரி இருக்கும் வெப்பேஜில், அதை நான் கிளிக் பண்ணேன்னா இந்த HREF அட்ரிபியூட்குள்ளே இருக்கிற ஒரு யூஆர்எல், அந்த யூஆர்எலுக்கு ப்ரௌசர் ரீடைரக்ட் ஆகும். ஸோ நம்ம வெப்பேஜ்லேருந்து இன்னொரு வெப்பேஜுக்கு லிங்க் கொடுக்கணுன்னா இந்த ஏ டேக் யூஸ் பண்ணிக்கலாம் வித் அட்ரிபியூட் HREF. ஸோ HREF டேக் வச்சு HREF அட்ரிபியூட் வச்சு இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் கிளிக் பண்ணி பார்த்துட்டேன் ட்ரையலில், அதனால் ப்ளூ கலர் வந்து கொஞ்சம் டார்க் ப்ளூ ஆயிடுச்சு. வேணால் நம்ம டெக்ஸ்ட் மாற்றினாலும் டார்க் ப்ளூவில் தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணோம்னா கொஞ்சம் திக் ப்ளூவில் இருக்கும். இது ஆல்ரெடி கிளிக் பண்ணியாச்சு, லைட் ப்ளூவில். ஸோ இப்போ ஏரோ மார்க் சிம்பிள் இருந்து பாருங்கள் ஹேண்ட் சிம்பிள் அப்படின்னா என்னென்னா, ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேபை என்ன பண்ணும், அந்த லிங்க்குக்கு டிஸ்பிளே ஆகும். கீழே ஆக்சுவலாக நான் அந்த மவுஸை அங்கே இங்கே வைக்கும்போது இங்கே இந்த இடத்துல கவனிங்க கரெக்டாக,
www.trivalent.in. அது எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஹெச்ஆர்எஃப்ல கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அந்த லிங்க் கிளிக் பண்ணால் இந்த பேஜுக்கு போக போதுன்னு உங்களுக்கு கீழே டிஸ்பிளே கட் பண்ணும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா போகும். எந்த ப்ரௌசராக இருந்தாலும் கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணால் நியூ டேப்பில் ஓப்பன் ஆகும். நார்மலாக ப்ரெஸ் பண்ணால் இதே டேப்பில் ஓப்பன் ஆகும். இப்போ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன், ஏதோ ஒரு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள் நியூ டேப் ஓப்பன் ஆகும். ஸோ பேஜ் லோட் ஆயிடுச்சு. இல்லை நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணாமல் இங்கேயே ப்ரெஸ் பண்ணோன்னா பேஜ் இங்கேயே லோட் ஆயிடும். அவ்வளோ சிம்பிள். ஸோ இதுதான் ஹெச்ஆர்எஃப் அட்ரிபியூட்டோட யூசேஜ். வெப்பேஜில் ஒரு இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கான டேக் வந்து img/img இப்படியும் வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த ரெண்டு டேக் நடுவில் எந்த கண்டென்ட்டும் இருக்காது அப்படின்னா img கடைசியாக ஸ்லாஷ் ஆங்குலர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸோ img-னு நான் ஒரு டேக் ஒன்று போட்டேன். இப்போ இந்த பேஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், எதுவுமே இருக்காதுன்னா img-ல எம்டியாக இருக்கு. இப்போ src-னு ஒரு அட்ரிபியூட், src-னா சோர்ஸ்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து டிஃபால்ட்டாக ஒரு இமேஜ் வச்சுருக்கேன் இந்த இடத்துல டெஸ்க்டாப்பில். இதோடைய பேர் என்னென்னா home.png. ஹோம் ஃபைல் டைப் png. இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், src=source, அதாவது img இந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்க போகுது வெப்பேஜில். அந்த இமேஜ் வந்து எங்கே இருக்க போகுது அப்படின்னா, எங்கே இருக்குது அப்படின்னா home.png. நம்மளுடைய இந்த வெப்பேஜும் இமேஜும் ஒரே ஃபோல்டரில் இருக்கும் பட்சத்தில் டைரெக்டாக ஃபைல் நேம் டாட் எக்ஸ்டென்ஷன் நேம் மட்டும் இருந்தால் போதும். இல்லை ஏதாவது ஃபோல்டர் இருந்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கிற ஃபோல்டர்லேருந்து இன்னொரு ஃபோல்டரில் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம நேவிகேட் பண்ணி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் \// அப்படின்னா கரண்ட் ஃபோல்டருக்கு ஒரு ஃபோல்டர் முன்னாடி போய் அந்த இடத்துல home.png ஃபைல்னு அர்த்தம். இல்லை கரண்ட் ஃபோல்டர்லேருந்து இன்னொரு ஃபோல்டர், ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் ஃபோல்டர்லேயே இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குன்னா \img/home அப்படின்னா என்னென்னா, இந்த டாட் எதை மீன் பண்ணுதுன்னா கரண்ட் ஃபோல்டர், கரண்ட் ஃபோல்டருக்குள்ளே இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அந்த ஃபோல்டருக்குள்ளே home.png அப்படிங்கிற அர்த்தம். அப்போ அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இப்போ சிம்பிளாக home.png மட்டும் போட்டேன், சேவ் பண்ணிட்டேன். ஸோ அந்த இமேஜ் லோட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், ஆக்சுவலாக இந்த HTML ஃபைலும் இந்த இமேஜ் ஃபைலும் ஒரே ஃபோல்டரில் இருக்கனால ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தேன். இப்போ இமேஜஸ்ங்கிற ஃபோல்டர், அந்த ஃபோல்டருக்குள்ளே உள்ளே தூக்கி போட்டேன். ஸோ இதே கான்செப்ட் தான் நம்ம வெப் ஹோஸ்டிங்கில் பண்ணும்போது, அதாவது நம்மளோட வெப்சைட்டை வந்து ஹோஸ்டிங்கில் வச்சுருக்கும் போது இதே தான் கான்செப்ட். இப்போ நான் இந்த இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இமேஜ் டேக் இருக்குது ஆனால் ப்ரோக்கன் அப்படின்னு என்னென்னா ஃபைல் கிடைக்கலன்னு அர்த்தம், சம்திங் அந்த மாதிரி. கோடு பாருங்கள் home.png, இந்த இடத்துல பாருங்கள் குட் நாட் லோட் இமேஜ்னு வருது. இந்த இடத்துல குட் நாட் லோட் இமேஜ் அப்படின்னா என்னென்னா இமேஜ் இல்லைன்னு அர்த்தம். ஆக்சுவலாக என்ன காரணம்னா, இமேஜ் இல்லாத காரணம் நம்ம வந்து இன்னொரு ஃபோல்டரில் இருக்குது. அப்போ என்னுடைய கரண்ட் ஃபோல்டர், அந்த ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் இருக்குது இமேஜஸ்னு, அந்த ஃபோல்டருக்குள்ளே home.png இருக்குது. வந்துச்சு பார்த்தீங்களா? இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இண்டெக்ஸ் பேஜையும் இந்த இமேஜஸ்கிற ஃபோல்டருக்குள்ளே தூக்கி போடுறேன். இப்போ ஓப்பன் ஆகாமனு பாருங்கள், ஓப்பன் ஆகாது. ஏன்னா இந்த HTML பேஜும் இமேஜும் ஒரே ஃபோல்டரில் இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் கரண்ட்டாக இருக்க ஃபோல்டருக்குள்ளே இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இது இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து பாசிபிள் இல்லை, அதனால் அந்த இமேஜ் லோட் ஆகலை. இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த ஹோம்ங்கிறத வந்து நான் இதை கட் பண்ணிவிட்டேன், போய் இங்கே போடுறேன். இப்போ இண்டெக்ஸ் பேஜ் இங்கே இருக்கு.
நான் இருக்க ஃபோல்டருக்கு, ஆக்சுவலாக இப்போ என்னென்னா நான் இருக்க ஃபோல்டருக்கு பின்னாடி, அதாவது இது வந்து இந்த ஃபோல்டர் எங்கே இருக்குது, டெஸ்க்டாப்பில் இருக்குது. பாருங்கள், டெஸ்க்டாப்புக்குள்ளே இமேஜஸ்ன்னு இருக்குது, இந்த இமேஜஸ்க்குள்ளே தான் இந்த ஃபைல் இருக்குது. ஆனால் என்னுடைய ஆக்சுவல் ஹோம் டாட் பிஎன்ஜி எங்கே இருக்குது, டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ இந்த கரண்ட் ஃபோல்டருக்கு ஒரு ஃபோல்டர் பின்னாடி. இப்போ என்ன பண்ண, சிம்பிளாக டபுள் டாட் ஸ்லாஷ் அப்படின்னா ஒரு ஃபோல்ட், டபுள் டாட் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் பின்னாடின்னு அர்த்தம். ஒரு ஃபோல்டர் பின்னாடி, அதுக்குள்ளே ஹோம் டாட் பிஎன்ஜிங்கிற ஃபைல். இப்படி கொடுத்துருக்கேன் டெஃபினேஷன். ஸோ உங்களோட ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு மூணு வகையான, என்ன சொல்கிறது, ஒரு ஃபோல்டரு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபோல்டருக்குள்ளே எப்படி ஃபைல் எடுக்கிறதுன்னு காமிச்சிட்டேன். ப்ரீவியஸ் ஃபோல்டருக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்குதுன்னு காட்டிட்டேன். ஒரே ஃபோல்டருக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கிறதுன்னு காட்டிட்டேன். ஸோ உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் டேக்குடைய ஒரு மூணு மூணு அட்ரிபியூட் பார்க்க போகிறோம். ஹைட், வித், ஆல்ட். ஹைட் என்னன்னா நம்ம இமேஜ், நம்ம இமேஜ் எவ்வளோ சைஸாக இருந்தாலும் நம்ம இங்கே கொடுக்குற ஹைட் எவ்வளவோ அத்தனை பிக்சல் வரைக்கும் தான் அந்த இமேஜ் ஃபிட் ஆகும். அத்தனை பிக்சலுக்கு அது என்ன சொல்கிறது, ரீசைஸ் ஆகிக்கும். 350 பிக்சல்ஸ்ன்னு கொடுக்குறேன் ஹைட்டு. வித்து வந்து 350 ரெண்டுமே ஈக்குவலாக கொடுக்குறேன். ஸோ ஆல்ட்டுங்கிறது என்னங்கிறது அப்புறம் பார்ப்போம். இப்போ ஹைட் அண்ட் வித்து மட்டும் போட்டுட்டு நான் பேஜை லோட் பண்ணி பார்க்குறேன். முன்னாடி எப்படி இருந்துச்சு, இவ்வளோ சைஸுக்கு தான் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கு பாருங்கள். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். ஹைட் வந்து 500 பண்ணுறேன், 500 பண்ணுறேன். பெருசாகிச்சா? இப்போ வித்தும் 500 பண்ணலாம். இதே 500 பண்ணிட்டேன். ஸோ ரீசைஸ் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஹைட் அண்ட் வித் வந்து எத்தனை பிக்சல்ஸ் ஆக்குபை பண்ணிக்கணும், அதாவது ஹைட் ஆஃப் த இமேஜ் அண்ட் வித் ஆஃப் த இமேஜ் இன் பிக்சல், அதான் இதோடைய எக்ஸ்பிளனேஷன். இப்போ ஏஎல்டிங்கிறது என்னென்னா ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா நம்ம ஒரு இமேஜ் இங்கே கொடுத்துருக்குறோம், அந்த இமேஜ் இல்லாத பட்சத்தில் எம்டிஆர் டிஸ்பிளே பண்ணாமல் ஏதோ ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணணும்னா இந்த ஆல்ட் கமெண்ட் யூஸ் பண்ணலாம். ஆல்ட் அட்ரிபியூட், இமேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஆல்ட் அப்படின்னா என்னென்னா இந்த ஹோம்கிற பிஎன்ஜி, அதாவது ஹோம்கிற இமேஜ் இல்லாத பட்சத்தில் எனக்கு என்ன ஆகணும்னா அந்த இமேஜ் இல்லைங்கிறது பதிலாக இமேஜ் நாட் ஃபவுண்டுன்னு ஒரு பாக்ஸில் வரணும். நான் அதை இங்கே கொடுத்துட்டேன், சேவும் பண்ணிட்டேன். இப்போ ரீலோட் பண்ணுறேன். இப்போ இமேஜ் வந்துடும், ஏன்னா நான் கொடுத்துருக்க பாத்தில் இமேஜ் இருக்குது, அதாவது இந்த ஃபோல்டருக்கு பின்னாடி ஃபோல்டர், அதாவது டெஸ்க்டாப்பில். இது பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் அந்த இமேஜ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் இருக்கிற இதே ஃபோல்டர்லேயே ஹோம் டாட் பிஎன்ஜி இருக்குன்னு சொல்லிட்டேன், ஆனால் அந்த ஃபோல்டரில் இண்டெக்ஸ் ஹெச்டிஎம்எல் பேஜ் மட்டும் இருக்குது, இமேஜ் இல்லை. ஸோ இப்போ வந்து எரர் அடிக்கும் பாருங்கள், அந்த பாக்ஸ் வந்துருச்சு, இமேஜ் நாட் ஃபவுண்ட். இது என்னென்னா நான் இங்கே கொடுத்த டெக்ஸ்ட், இங்கே ஏஎல்டிங்கிற அட்ரிபியூட்குள்ள நான் கொடுத்த டெக்ஸ்ட். ஸோ ஹைட், வித் அண்ட் ஆல்ட் அப்படிங்கிற அட்ரிபியூட் இதுக்கு தான் யூஸ் ஆகுது. ரெண்டு டேக், டைட்டில்னு ஒரு டேகு, டைட்டில்னு ஒரு டேகு, இன்னொன்று ஐடிங்கிற ஒரு அட்ரிபியூட். ஸோ டைட்டில் நம்ம ஒவ்வொரு பேஜ்லேயும் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறோம். இந்த டைட்டில் ஆக்சுவலாக என்னென்னா இந்த இப்போ இந்த டெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட்டோடைய டேப் ஹெட்டிங் தான் இந்த இடத்துல இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல். அதே மாதிரி ப்ரௌசருடைய ப்ரௌசர் வந்து டேப் டேபாக நம்ம யூஸ் பண்ணலாம், இத்தனை டேப். ஸோ இதுதான் என்னுடைய கரண்ட் டேப். அந்த கரண்ட் டேப்ல இந்த பேஜ் லோட் ஆகுது. இந்த பேஜோடைய ஹெட்டிங் என்னவோ அது இந்த டேக் ஹெட்டிங்கில் வரும், டேப் ஹெட்டிங்கில் வரும். அந்த ஹெட்டிங் தான் இங்கே டைட்டில் ஸ்லாஷ் டைட்டிலுக்குள்ள கொடுக்க போகிறோம். டைட்டில்னு போட்டேன், நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக கேப்ஸ்லேயே போட்டு வைக்கிறேன். அடுத்தது ஐடி. ஐடினா ஜஸ்ட் ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட். இப்போ என்னன்னா நம்ம
இன்டர்நெட் மாதிரி தான், ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒரு ஐபி அட்ரஸ் மாதிரியோ இல்லை ஒவ்வொரு ப்ரோக்ராமிங்கில் ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் டிபிஎம்எஸில் ஒவ்வொரு ப்ரைமரி கீ இருக்க ரோவில் ஒவ்வொரு ரோவுக்கும் ஒவ்வொரு நம்பர் வர மாதிரி, ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ஹெச்டிஎம்எல் ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் நம்ம ஒரு யூனிக் ஐடி கொடுக்கலாம். இந்த ஐடி எந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து ஜஸ்ட் ஸ்டாட்டிக் ஹெச்டிஎம்எல் பேஜ் கிரியேட் பண்ணுறோம். ஸ்டாட்டிக்னா என்னென்னா, நம்ம இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு டெக்ஸ்ட்டு எடிட்டரில் என்ன கண்டென்ட் கொடுத்து சேவ் பண்ணி ரன் பண்ணுறோமோ அந்த கண்டென்ட் அப்படியே டிஸ்பிளே ஆகும். அதுதான் ஸ்டாட்டிக் ஹெச்டிஎம்எல் பேஜ். டைனமிக்னா யூஸரோட இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய ரெஸ்பான்ஸும் அதோடைய கண்டென்ட்டும் மாறும். ஸோ நம்ம ஐஆர்சிடிசி டிக்கெட் புக்கிங் சைட் வந்து டைனமிக் வெப்சைட் ஆர் வெப் அப்ளிகேஷன் சொல்லலாம். இப்போ நம்ம இங்கே கிரியேட் பண்ணிக்கிறது ஸ்டாட்டிக், நம்ம என்ன கொடுத்து சேவ் பண்ணி ரன் பண்ணுறோமோ அது அப்படியே ரன் ஆகும். ஸோ இப்போ தேவையில்லைனாலும் நம்ம டைனமிக் வெப் பேஜ் கிரியேட் பண்ணும்போது யூசர் இன்புட் அதாவது ஹெச்டிஎம்எல் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் டிஸ்பிளே மட்டும்தான் பண்ணோம். இந்த அப்ளிகேஷன் லாஜிக் இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி லாகின் கொடுக்குறோம், அப்போ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுலாம் வந்து லாஜிக், அதாவது அப்ளிகேஷன் லாஜிக். அந்த அப்ளிகேஷன் லாஜிக்லாம் ஹெச்டிஎம்எல்லால் பண்ண முடியாது. ஹெச்டிஎம்எல் கூட சேர்ந்து சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் ஏதாவது தேவைப்படும், பிஹெச்பியோ இல்லை ஏஎஸ்பி ஆர் ஜேஎஸ்பி இந்த மாதிரி ஏதோ ஒரு சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தேவைப்படும். அந்த லாங்குவேஜ் தேவைப்படும் போது இப்போ யூசர் நேம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் என்னோட யூசர் நேம் டைப் பண்ணுறேன், பாஸ்வேர்டில் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி சப்மிட் கொடுக்குறேன். அப்போ அந்த யூசர் நேம்ங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க வேல்யூவை வாங்குறதுக்கு அந்த சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எதை யூஸ் பண்ணணும்னா ஐடி யூஸ் பண்ணணும். அந்த ஐடியை வச்சு, அதாவது இந்த ஐடியை வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ஐடியில் இருக்கிற காம்போனண்ட்டில் இருக்க டெக்ஸ்ட்டை கொடுன்னு சொல்லி வாங்கிக்கும். ஸோ அப்படி தான் வந்து இன்புட் எடுத்துக்க முடியும். இன்னொன்று ஜாவா ஸ்கிரிப்டில் கெட் எலிமெண்ட் பை ஐடி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஐடி. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் பெருசாக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ டைட்டில் ஐடி கொடுத்துட்டேன், இதை எப்படி ரன் பண்ணி பார்க்குறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் டைட்டில்னு கேப்ஸில் வந்துருச்சு, ஓகே டேபுடைய டைட்டில் வந்துருச்சு. திஸ் இஸ் டிவிஷன் ஒன்று கொடுத்துட்டேன், இதுக்கு நான் என்ன ஐடி கொடுத்தேன்னு நான் எப்படி செக் பண்ணுறது? எல்லா ப்ரௌசர்லேயுமே ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த அந்த கண்டென்ட் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணால் இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது என்னென்னா இதோடைய சோர்ஸ் கோடை எடுத்துக்காட்டும், அந்த சோர்ஸ் கோடில் இந்த பகுதி என்ன கோடு அப்படிங்கிறது காட்டும். ஸோ காட்டுது பாருங்கள், திஸ் இஸ் டிவிஷன், இந்த இடத்துல ஐடி, அவ்வளோதான். இந்த இடத்துல பாருங்கள், நான் வந்து இங்கே மவுஸை வைக்கும்போது இந்த இடத்த கவனிங்க கரெக்டாக, இந்த இப்போ கர்சர் இருக்க இடத்த கவனிங்க, நான் மவுஸ் வைக்கிறேன் அந்த இடத்துல பாருங்கள், டிஐவி ஹேஷ் 00001, நான் என்ன ஐடி கொடுத்தனோ அந்த ஐடி இங்கே டிஸ்பிளே ஆகுது, அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இந்த ஐடி டேக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தது ரொம்ப நேரமாக டெக்ஸ்ட்டை பற்றி பார்த்துட்டோம், இப்போ கொஞ்சம் கலரிங் பற்றி பார்ப்போம். இப்போ வந்து எனக்கு என்னுடைய வெப்பேஜ்க்கு ஒரு என்டையர் வெப்பேஜுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் கலர் வேணும், அது எப்படி வைக்கிறது? இல்லை எனக்கு வந்து ஒரு பேராகிராஃபோ இல்லை ஒரே ஒரு டிவ் அப்படிங்கிற டேக், டிவிஷனுங்கிறது வந்து ஒரு டேக் அவ்வளோதான், அதுக்குள்ளே இருக்கிறதுலாம் ஒரு டிவிஷனுக்குள்ளே வருங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். அந்த டிவிஷன் டேக்குள்ளேயோ இல்லை ஒரே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸோ இல்லை ஒரு பேராகிராஃபோ எனக்கு இந்த கலரில் வேணும், இல்லை ஒரு இமேஜ் பார்டர் இந்த கலரில் வேணும், இந்த மாதிரி நான் கலர்ஸ் எப்படி கொடுக்கறது வெப்பேஜுக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. கலர் வந்து மூணு வகையாக கொடுக்கலாம், ஒன்று வந்து டைரெக்டாக கலர் நேம் கொடுக்கலாம், ரெண்டாவது அந்த கலர் கோடு இருக்கும் பார்த்தீங்களா ஹேஷ் போட்டு 6 டிஜிட் வேல்யூ ஒன்று இருக்கும், ஹெக்சாடெசிமல் வேல்யூ ஆர் சம்திங் அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லைனா ஆர்ஜிபி கலர் காம்பினேஷன் கொடுக்கலாம், மூணு மூணு வேல்யூ கொடுப்போம், சம்திங் 250, 180, 320, மூணு கலர் சம்திங் இந்த மாதிரி கொடுப்போம். அந்த கலர் காம்பினேஷனில் அவுட்புட் என்ன கலர் வருதோ அந்த கலர் வரும். ஸோ இப்போ ஜஸ்ட்டு சாம்பிளுக்கு மூணுலேயும் ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் பார்ப்போம். இப்போ நான் என்டையர் பேஜுக்கும் பேக்ரவுண்ட் கொடுக்கணும், அதுக்கான அட்ரிபியூட் என்னென்னா பிஜி கலர் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர்னு அர்த்தம், டைரெக்டாக நான் ரெட்டுன்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து எப்படின்னா என்னுடைய பேக்ரவுண்ட் கலர் ரெட்டாக இருக்கணும்னு நான் கலர் நேமே கொடுத்துட்டேன், இதுவும் ஒர்க் ஆகும். அடுத்தது இது வந்து ஆக்சுவலாக இன்லைன் ஸ்டைல் ஷீட்னு சொல்லுவாங்க. ஸ்டைல் ஷீட்னா என்னென்னா நம்ம பேஜுக்கோ அந்த காம்போனண்ட்டுக்கோ அந்த குறிப்பிட்ட டேகுக்கோ என்ன மாதிரி ஸ்டைல் வேணுமோ அதை வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இதில் சிஎஸ்எஸ் வரும்போது இன்னும் டீப்பாக இன்லைன் ஸ்டைல் ஷீட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது இதில் வந்து நம்ம தேவையான ஸ்டைலை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம், பேக்ரவுண்ட் ஐஃபன் சிஎஸ்எஸ் அதாவது ஸ்டைல் ஷீட்டோடைய
பராம் இது ஆட்ரிபியூட் பேக்ரவுண்ட் கலர் கோலன் ஹேஷ் 40FF. ஸோ டியூ டேக் ஸ்லாஷ் டியூ டேக். ஸோ இது ஒரு மெத்தட், ரெட்டுன்னு கொடுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு பேக்ரவுண்ட் கலர் கோலன் இந்த மாதிரி எக்ஸா டெசிமல் வேல்யூஸ் கொடுக்கலாம். ஸோ இது எக்ஸாக்டாக எக்ஸா டெசிமல் வேல்யூன்னு தெரியல, கலர் கோடுன்னு சொல்லுவாங்க HTML-ல. இன்னொரு கைண்ட் வந்து RGB வேல்யூஸ், நான் சொன்ன மாதிரி அதே தான், பேக்ரவுண்ட் கலர் கோலன் ஆர்ஜிபி ஆஃப், அதாவது ஆர்ஜிபி அப்படிங்கிறதுக்குள்ள பேராமீட்டர் 255.99. ஸோ இது நான் டிஃபால்ட்டாக ஆல்ரெடி நெட்டில் செக் பண்ணி வச்ச ஒரு கலர். திஸ் இஸ் ஆரஞ்சுன்னு போட்டேன் ஸ்லாஷ் டிவ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு வகை எப்படி கலர்லாம் ஆட் பண்ணலாம் நான் காட்டிடுவேன். டைரெக்டாக கலர் நேமு, ரெண்டாவது ஹெக்ஸ் கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், கலர் வேல்யூஸும் இல்லைனா ஆர்ஜிபி கலர். ஸோ இந்த மூணு கலரையும் நான் ஒரே பேஜ்லேயே உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். பார்த்தீங்களா என்னுடைய பேக்ரவுண்ட் பேஜ் வந்து ஆரஞ்சு கலர் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் கொடுத்த அந்த ஹெக்ஸ் வேல்யூஸ் ஹேஷ் 40FF அது வந்து ப்ளூ கலர் வந்துருச்சு, அப்புறம் ஆர்ஜிபி வேல்யூ வந்து ஆரஞ்சு கலரில் வந்துருச்சு. அதோடைய அதாவது அந்த டியூ டேக்கோடைய பேக்ரவுண்ட் ஃபுல்லாக. டெக்ஸ்ட்டுக்கு எப்படி கலர் கொடுக்கறது, ஐ மீன் ஃபாண்ட் கலர் கொடுக்கறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ மூணு லைன் இருக்குது, இந்த மூணு லைனுக்கு எப்படி கலர் கொடுக்குறதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மூணு லைனையும் தனித்தனி பேராகிராஃபாக டிக்ளேர் பண்ணிடுவோம். ஸோ ஒவ்வொன்றும் பேராகிராஃப் பி டேக் ஸ்லாஷ் பி டேக் உள்ளே இருக்குது. இப்போ மூணு மெத்தடில் நம்ம கலர் வைக்கலாம். இப்போ டைரெக்டாக நம்ம கலர் கொடுக்க முடியாது, சிஎஸ்எஸ் மாதிரி அந்த ஸ்டைல் அப்படிங்கிற அட்ரிபியூட் தான் யூஸ் பண்ணணும். கலர் கோலன் ஆர்இடி வச்சு செமிகோலன் வச்சிடணும். ஸோ ஸ்டைலுங்கிற அட்ரிபியூட்டுக்கு கலர் அப்படிங்கிற பேராமீட்டரில் ரெட்டுங்கிற வேல்யூ கொடுத்துருவோம். ஸோ இது டைரெக்டாக கலர் நேம் கொடுக்கறது. இன்னொரு மெத்தட் இருக்குது, அதே நான் கலர் கோலன் ஆர்ஜிபி ஆஃப் 0.0.255 ஸ்டைல். இது இன்னொரு மெத்தட் கலர் கோலன் ஹெக்ஸ் வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல ஹேஷ் 00FF00 சும்மா ஒரு ரேண்டம் வேல்யூ கொடுத்து பார்ப்போம். பாரு ஃபஸ்ட்டு ரெட் கலர், அப்புறம் ப்ளூ கலர், அப்புறம் க்ரீன் கலர். ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கேன்னா ரெட்டுன் டைரெக்டாக கொடுத்துட்டேன், அடுத்து ஆர்ஜிபியில் ரெட்டுக்கான வேல்யூவும் க்ரீன்கான வேல்யூவும் ஜீரோன்னு கொடுத்துட்டு ப்ளூக்கான வேல்யூவும் ஃபுல்லாக கொடுத்துட்டேன், அதனால உங்களுக்கு செகண்ட் லைன் ப்ளூவில் வந்துருச்சு. அடுத்தது ஹெக்ஸில் ரெட்டுக்கான வேல்யூவும் ப்ளூக்கான வேல்யூ ஜீரோ கொடுத்துட்டு க்ரீனுக்கான வேல்யூ ஃபுல்லாக வச்சுட்டேன், அதனால உங்களுக்கு தேர்ட் லைன் க்ரீனில் வந்துருச்சு. இவ்வளோதான், இப்படி தான் வந்து ஃபாண்ட்டுக்கு வந்து கலர் செட் பண்ணும். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு பேராகிராஃபும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஃபாண்ட் கொடுக்க போகிறோம். வித் இன்டர்னல் ஸ்டைல் ஷீட், இன்லைன் ஸ்டைல் ஷீட் கிடையாது. இப்போ நம்ம ஆல்ரெடி கொடுத்தது இன்லைன் ஸ்டைல் ஈக்குவல் டு கலர் கோலன் ரெட் அப்படிங்கிறது இன்லைனு, அது இல்லாமல் நம்ம இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் கொடுக்க போகிறோம். அப்படின்னு என்னென்னா நம்மளோட ஸ்டைல்ஸ் எல்லாம் அந்த ஹெட் அண்ட் ஸ்லாஷ் ஹெட்டுக்குள்ளே இருக்கும், ஸ்டைல் ஸ்டைல் அப்படிங்கிற டேகுக்குள்ளே இருக்கும். இதுக்குள்ளே நம்ம ஸ்டைல்ஸ் எழுதி வச்சுருக்கோம், இது வந்து இன்டர்னல் ஸ்டைல் ஷீட். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டைலை நான் தூக்கிடுறேன். அதுக்கு பதிலாக கிளாஸ் ஏ அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே ஃபஸ்ட்டு பேராகிராஃபை தள்ளிட்டேன். அடுத்தது
கிளாஸ் பி அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே செகண்ட் பேராகிராஃப் தள்ளிட்டேன். கிளாஸ் சி அப்படிங்கிற கேட்டகரியில் தேர்ட் பேராகிராஃப். இப்போ கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து ஸ்டைல் டிஃபைன் பண்ண போகிறேன். இந்த இடத்துல ஸ்டைலில் எம்டி ஆடக்கூடாதுங்க. ஸ்டைல் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு, அதோடைய டைப் வந்து சிஎஸ்எஸ். ஸோ சிஎஸ்எஸ் எழுத போகிறோம். பேராகிராஃப் டாட் ஏ அப்படிங்கிற கிளாஸுக்கு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுத போகிறது தான் ஸ்டைல். ஃபான்ட் ஃபேமிலி கோலன் டபுள் கோட் செமிகோலன் வச்சிடறேன். ஒரு ஃபான்ட் ஃபேமிலி. அடுத்தது பி டாட் பி, ரெண்டாவது பேராகிராஃப். அதாவது கிளாஸ் பின்னு கொடுத்துருக்க இந்த பேராகிராஃபோடைய ஸ்டைலை இங்கே எழுதுறோம். ஃபான் ஃபேமிலி கோலன் காமி சான்ஸ் எம். இது ஒரு ஃபான்ட். இப்போ பேராகிராஃபில் சீனியர் கிளாஸ்க்கு உண்டான ஃபான்ட்டை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஃபேமஸ் டைம்ஸ் நியூ ராமன் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ ஏங்கிற கிளாஸ்க்கு ஒரு ஃபான்ட்டும் பிங்கிற கிளாஸ்க்கு ஒரு ஃபான்ட்டும் சிங்கிற கிளாஸ்க்கு ஒரு ஃபான்ட்டும் டிஃபைன் பண்ணியாச்சு. அந்த கிளாஸை இங்கே இன்ஹெரிட் பண்ணியாச்சு. இந்த பேராகிராஃப் வந்து ஏங்கிற கிளாஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸில், இது ஃபான் ஃபேமிலி மட்டும் இல்லை, ஃபான் சைஸ் வைக்கலாம், ஃபான் கலர் எல்லாமே இதில் வச்சுக்கலாம். இதில் என்னென்ன வைக்கிறமோ இந்த எல்லா பேராமீட்டரியும், அதாவது எல்லா ஆட்ரிபியூட்டையும் இன்ஹெரிட் பண்ணி இந்த பேராகிராஃப் வரும். அதுதான் இதோட கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி மூணையும் கொடுத்தாச்சு, சேவ் பண்ணியாச்சு. அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து கேலபிரிங்கிற ஃபான்ட்டு, இது காமிக் சான்ஸ் எஸ் எம்எஸ், இது வந்து டைம்ஸ் டெலாம். ஸோ இப்படி தான் வந்து இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணணும். ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃபான்ட் டிசைன் கொடுக்கணும். திஸ் இஸ் ஃபோர்த் லைன் சொல்லிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டு வந்து ஒரு 10-20 ரூபா காப்பி பண்ணி பெரிய லைன் ஆக்கிட்டேன். அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் டின்னு கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபோர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அலைன்மெண்ட் அது எப்படின்னு பார்க்க போகிறோம். அது இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் மூலிமா க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஏங்கிற பேராகிராஃப்க்கு டெக்ஸ்ட் ஐஃபன் அலைன் கோலன் லெஃப்ட்னு சொல்லி கொடுத்துட்டோம். அவ்வளோதான். இதை அப்படியே காப்பி பண்ணி ஜஸ்ட்டு வேல்யூஸ் மட்டும் மாற்றிடும். பிங்கிற பேராகிராஃப்க்கு ரைட், சிங்கிற பேராகிராஃப்க்கு சென்டர், அண்ட் டிங்கிற பேராகிராஃப்க்கு ஜஸ்டிஃபை. அவ்வளோ. ஸோ இப்போ நாலு பேராகிராஃப்க்கும் நாலு டைப் ஆஃப் அலைன்மெண்ட் கொடுத்தாச்சு. அந்த கிளாஸை இங்கே இன்ஹெரிட்டும் பண்ணியாச்சு. பாருங்கள், இது லெஃப்ட் அலைன்மெண்ட்டு, ரைட்டு, ரைட் மோஸ்ட் சைடு வந்து ரைட் அலைன்மெண்ட்டு, சென்டர் அலைன்மெண்ட்டு, இது ஜஸ்டிஃபைட். ஜஸ்டிஃபைட்னா என்னென்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே எண்ட் ஆகுது, அடுத்த மூணு லைனுமே அதே இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, எண்ட் ஆகுது. ஸோ ஈவனாக வரும். ஸோ இதான் ஜஸ்டிஃபைட் அலைன்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து எப்படி போல்ட் பண்ணுறது, எப்படி இட்டாலிக்ஸ் பண்ணுறது. ஒரு சாம்பிளுக்கு போல்டு டெக்ஸ்ட், இட்டாலிக் டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்து ரெண்டுமே சேம் டெக்ஸ்ட், நார்மல் டெக்ஸ்ட் தான், போல்டு கிடையாது, இட்டாலிக்கும் கிடையாது. இப்போ தான் நம்ம போல்டு அப்படிங்கிறது எப்படி, இட்டாலிக் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டேக் நேம் பி, பி ஸ்லாஷ் பி. இந்த டேக்கில் வந்துருச்சுன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து போல்ட் ஆயிரும். அடுத்தது ஐ ஸ்லாஷ் ஐ, இந்த டேக்கில் எந்த டெக்ஸ்ட் வருதோ அது இட்டாலிக்ஸ் ஆகிடும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம்.
இட்டாலிக்ஸ் நான் ஸ்லைட்லி ஸ்டாண்டிங் இருக்குது, போல்ட் வந்து கொஞ்சம் போல்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அடிஷ்னல் 4-5 டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்காக, அது என்னென்னு இப்போ பார்க்க போகிறோம். அந்த டெக்ஸ்ட்லேயே இது என்னென்ன டெக்ஸ்ட்னு சொல்லிட்டேன். இப்போ அந்த ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடியும் அந்த அதோடைய கரஸ்பாண்டிங் டேக்ஸ் ஆட் பண்ணிடுவோம். ஸ்ட்ராங் டெக்ஸ்ட் ஸோ சூப்பர் ஸ்கிரிப்ட் SUP சப்ஸ்கிரிப்ட்னா SUB எம்ஃபசைஸ்ட் டெக்ஸ்ட்னா EM ஸ்மால் டெக்ஸ்ட் டெலிட்டட் அண்ட் இன்சர்ட்டடா டெல்லுங்கிறது தான் டேகு /DEL இன்சர்ட் டெக்ஸ்ட்னா INS ஸோ நீங்கள் ஒவ்வொரு டெக்ஸ்டையும் பார்க்கலாம். ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ ஸ்ட்ராங் டெக்ஸ்ட்னா கொஞ்சம் போல்டு கூட இன்னும் கொஞ்சம் போல்டாக இருக்கும். சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் இப்போ சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் இன்னும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் காட்டுறேன். எம்ஃபசைஸ் டெக்ஸ்ட்டு ஸ்மால் டெக்ஸ்ட்டு டெலிட்டடு இன்சர்ட்டட் ரைட். இப்போ சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் மட்டும் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். 24 அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன், சப்ஸ்கிரிப்டில் 55 கொடுத்துட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 24 மேலே வந்துருக்கு. ஸோ சூப்பர் ஸ்கிரிப்டில் வெளில நான் ஒரு நம்பர் கொடுத்துறேன், அதான் உங்களுக்கு புரியும். ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டேன். சப்ஸ்கிரிப்டில் base 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும், 24 square 55 base 10. ஸோ இதுக்கு தான் சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் யூஸ் ஆகுது. ஸோ இதாங்க HTML இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் ஃபாண்ட் அலைன்மெண்ட்டில் ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் டிஃபால்ட் ஸ்டைல் டேக் எல்லாமே. ஸோ இதை வச்சு ஒரு வெப்சைட்டை வந்து நமக்கு வேணுங்கிற எல்லா டிசைன்லேயும் எல்லா ஸ்டைல்லையும் வந்து டெக்ஸ்ட்டை கொண்டு வரலாம். ஒரு 3 டேக் பார்க்க போகிறோம், கோட் பிளாக் கோட் அண்ட் கமெண்ட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸோ திஸ் இஸ் கோட் கோட் டெக்ஸ்ட்னு போட்டுறேன் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு PR/ பிளாக் கோட்டுன்னு போட்டேன் PR/ திஸ் இஸ் கமெண்ட் ரைட். இப்போ கோட்டர் டெக்ஸ்ட்டுக்கு டேக் வந்து Q/Q பிளாக் கோட்டுக்கு BLOCKQUOTE ஸ்பேஸ் எதுவும் இல்லாமல் அதுதான் டேக் நேமு பிளாக் கோட்டு. கமெண்ட் கமெண்ட் அப்படின்னு என்னென்னா, நம்ம டெவலப்பர் இல்லை வெப் டிசைனர் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இந்த அந்தந்த லைன் அந்தந்த இடத்துல இருக்கிற மாடியூல்
இல்லை அந்த பார்ட் ஆஃப் கோட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம ரிட்டன் வேர்ட்ஸில் யூஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் வேர்ட்ஸில் எழுதி வச்சுக்கிட்டா அடுத்த டெவலப்பர் வந்து இந்த கோடை எடுத்து பார்க்கும்போது இந்த இந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து இதுதான் யூஸ் ஆகுது இந்த கமெண்ட்டை படித்து தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு தான் இந்த கமெண்ட்ஸ். ஸோ இது வந்து ப்ரௌசர் வந்து இந்த கமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற இதை கம்பைல் பண்ணாது, பார்ஸ் பண்ணாது. ஸோ அதுக்கு தான் கமெண்ட். அப்போ ரன் பண்ணும்போது இந்த லைன் வருமானா வராது, ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகாது. பாருங்க, திஸ் இஸ் கோட்டட் டெக்ஸ்ட், டபுள் கோட்ஸில் வருது. நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள், ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன் தான் அந்த கோட்டு செலக்ட் ஆகலை. பிளாக் அவுட்டுங்கிறது அது ஒரு இது மாதிரி, அனோடேஷன் மாதிரி, அவ்வளோதான். கமெண்ட் இதில் டிஸ்பிளே ஆகலை, ஆனால் சோர்ஸ் பேஜ் போய் பார்த்தோம்னா கமெண்ட் டிஸ்பிளே ஆகும். இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுக்கலாம் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், திஸ் இஸ் கமெண்ட்டுன்னு இருக்குது இந்த இந்த பார்ட்டில் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஆனால் டிஸ்பிளே ஆகிறது தான் கமெண்ட், டிஸ்பிளே ஆகாது, ப்ரௌசர் அதை ரன் பண்ணாது. ஸோ இதுதான் கோட், பிளாக் அவுட் அண்ட் கமெண்ட். டிஎஸ்எஸ்ஸை வந்து ஒரு ப்ராப்பரான இன்ட்ரடக்ஷனோட ஹெச்டிஎம்எல்ல பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஹெச்டிஎம்எல் அங்கங்கே இன்லைன் ஸ்டைல் ஷீட்டு, இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்னு அங்கங்கே ஒரு பார்ட் பார்ட்டாக பார்த்தோம். இப்போ வந்து சிஎஸ்எஸ்னால் என்ன, ஹெச்டிஎம்எல்ல எப்படி சிஎஸ்எஸோட மெர்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ப்ராப்பரான இன்ட்ரொடக்ஷனோட பார்க்க போகிறோம். ஸோ இது ஹெச்டிஎம்எல் பேஜ், சிஎஸ்எஸ் எக்ஸாம்பிள்னு ஒரு நேம் கொடுத்துட்டேன், ரைட். இப்போ ஆஸ் யூஷுவல் நான் மூணு பேராகிராஃப் வைக்க போகிறேன். திஸ் இஸ் இன்லைன் ஸ்டைல் ஷீட்னு போட்டேன். அடுத்தது ஒரு பிஆர் அட்டாக், இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டு, அடுத்து ஒரு பிஆர் டேக், இது எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டு. ஸோ சிஎஸ்எஸ் வந்து மூணு டைப் ஆஃப் யூஸ் பண்ணலாம், இன்லைன் ஸ்டைல் ஷீட்டு, இன்டர்னல் ஸ்டைல் ஷீட், எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டு. இன்லைன் ஸ்டைல் ஷீட்னா ஒன்றும் இல்லை, அந்த டேக்லேயே ஸ்டைல்னு ஒரு ஆட்ரிபியூட்டில், ஸ்டைல் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில், ஃபார் எக்ஸாம்பிள் கலர் ஈக்குவல் டு கலர் கோலன், ஸ்டைல் ஷீட்னு வந்துச்சுன்னா கோலன் ஈக்குவல் டு வரக்கூடாது, கலர் ரெட்டு செல் கோலன், அவ்வளோதாங்க. இது வந்து இன்லைன் ஸ்டைல் ஷீட், அந்த லைன்லேயே வந்துடும். இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்னா என்னென்னா, இந்த டேகோடைய ஸ்டைல் ஷீட் வந்து இந்த டேக்கில் இருக்காது, பட் இந்த ஃபைல்லே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெட்டுக்குள்ளே நான் எழுதுறேன், டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஸ்லாஷ் சிஎஸ்எஸ், இதுக்குள்ளே நான் எழுதுறேன் பி டாட் ஏ. பேராகிராஃபில் ஏங்கிற கிளாஸ் இருக்கிற டேக்ல இருக்க, பேராகிராஃபில் இருக்க டெக்ஸ்ட் எல்லாமே இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாண்ட் ஃபேமிலி கோலன் காமிக் சன்ஸ் எம்எஸ், ஃபான் ஃபேமிலிங்கிறதுனால இது டபுள் கோட்ஸ் போட்டாகணும். ஸோ இப்போ இந்த பேராகிராஃப்க்கு எனக்கு இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் வேணும்னா, அந்த ஸ்டைல் ஷீட் பேராகிராஃப்க்கு என்ன நேம், கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம், அந்த கிளாஸ் நேமை இதில் ஆட் பண்ணால் தான் அந்த ஸ்டைல் இந்த பேராகிராஃப்க்கு செட் ஆகும். கிளாஸ் ஈக்குவல் டு என் போட்டேன். அடுத்தது எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டு,
ஸோ இது இன்டர்னல் செல் ஷீட் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு எக்ஸ்டர்னல் செல் ஷீட் ஒன்று ஆட் பண்ணுறேன். லிங்க் ஆர்இஎல் ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட்னு போடணும். ஸ்பேஸ் ஹெச்ஆர்இஎஃப் ஈக்குவல் டு, அதாவது நம்ம எக்ஸ்டர்னலாக ஸ்டைல் ஷீட் எழுதுவோம் ஒரு ஃபைலில், அந்த ஃபைல் நேம் என்ன அப்படிங்கிறது தான். மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் நான் போட்டிருக்கேன், அவ்வளோதாங்க. இப்போ நான் என்ன பண்ணோம், இன்னொரு ஸ்டைல் ஷீட் எழுதணும். p டாட் சி டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வச்சுக்கோ, கோலன் ரைட் அலைன்மெண்ட் வச்சுருவோம். இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ண போகிறோம். CSS மை ஸ்டைல் இந்த ஃபைல் நேம் எங்கே கேட்ட மாதிரி இருக்கும், இங்கே. எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டோட லிங்க் என்ன, லிங்க்கில் என்ன பேர் கொடுத்துருக்கணும் அந்த பேர். ஸோ இப்போ இந்த ஃபைல் சிஎஸ்எஸ் எக்ஸாம்பிள்ங்கிற ஃபைல் எங்கே ஸ்டோர் ஆயிருக்கோ அங்கே வந்து ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் இருக்குது. அந்த சிஎஸ்எஸ் ஃபைல் நேம் மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். அந்த சிஎஸ்எஸ்ல இருக்கிற ஸ்டைலை ரெஃபர் பண்ணிக்கோ அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம் இந்த இது. ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் இப்படி தான் ரெஃபர் பண்ணணும். ரெஃபர் பண்ணிட்டால் மட்டும் இந்த இதில் ஆட் ஆயிடாது. இதில் நான் பி டாட் சின்னு கொடுத்துருக்கேனா, அப்போ இந்த சிங்கிற கிளாஸை இதில் ரெஃபர் பண்ணணும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்காது. இந்த ஃபோல்டர் பாருங்கள், இது ஹெச்டிஎம்எல் ஃபைலு, சிஎஸ்எஸ் ஃபைல், நம்ம இதில் சிஎஸ்எஸ் ஃபைல். ஸோ இது இன்லைன் ஸ்டைல் ஷீட்டில் ரெட் கலர் வச்சது, இது இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டில் காமிக் சான்ஸுங்கிற சான்ஸ் எம்எஸ்ங்கிற ஃபாண்ட் வச்சது, இது எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டில் ரைட் சைடு அலைன்மெண்ட் வச்சது. ஸோ ஒரு ஒரு ஹெச்டிஎம்எல் பேஜில் இன்லைன் ஸ்டைல் ஷீட்டு, இன்டர்னல் ஸ்டைல் ஷீட், எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் மூணே வச்சு காட்டியாச்சு. இதுதான் சிஎஸ்எஸ். ஸோ இப்போ சொல்கிறேன், சிஎஸ்எஸ்னால் ஒன்றும் இல்லை, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஒரு ஹெச்டிஎம்எல் பேஜில் எந்தெந்த காம்பனண்ட் எப்படி எப்படி என்னென்ன டிசைனில் வேணுங்கிறத நம்ம ஹெச்டிஎம்எல்குள்ளேயே போட்டு குழப்பிக்காமல் தனியாக ஒரு ஸ்டைல் ஷீட்டில் நமக்கு ரெஃபர் பண்ணி ஈஸியாகவும் அதேமாதிரி ப்ரௌசருக்கும் ஆக்சஸ் பண்ணி ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி எழுதுறது தான் சிஎஸ்எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸோட வேலை நிறைய குறைஞ்சிருச்சு, இல்லை பூட்ஸ்டாப்லேயே மேக்ஸிமம் எல்லாமே வந்துருச்சு. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் பூட்ஸ்டாப்பில் பண்ண முடியாத விஷயங்கள் சிஎஸ்எஸ்லாம் பண்ணியாகணும். ஸோ அதனால் இப்போ சிஎஸ்எஸ் பேசிக் இதுதான் தெரிஞ்சுக்கேன். ஸோ இப்போ பாடி டேக்குள்ள நம்ம ஒரு டேபிள் ஆட் பண்ண போகிறோம். டேபிள் எப்படி எப்படி ஆட் பண்ணுறாங்கன்னா, டேபிள் டேக் டேபிள் எதுக்குள்ளே இருக்குன்னா, டேபிள் ஸ்லாஷ் டேபிள் டேக்குள்ளே இருக்கும். இப்போ டேபிள்குள்ளே ரோஸ் அண்ட் காலம்ஸ் எப்படி ஆட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, டிஆர் அப்படிங்கிறது டேபிள் ரோ, ஸ்லாஷ் டிஆர் இது வந்து ஒரு ரோ. இந்த ரோவுக்குள்ளே எத்தனை செல்ஸ் இருக்கணும், இல்லை எத்தனை காலம்ஸ் இருக்கணுங்கிறது, டிடினா டேபிள் டேட்டா. ஸோ இப்போ ஒரு ரோக்குள்ள ஒரு டேட்டா இருக்குது, இன்னொரு டிடி போட்டோம்னா ரெண்டு டேட்டா, இன்னொன்று போட்டால் மூணு டேட்டா. இப்போ இதே மாதிரி இது ஒரு ரோ, இப்போ ரெண்டு ரோ, இது மூணு ரோ, அவ்வளோதான். இப்போ இது ஒரு டேபிள், இதில் ஒரு கண்டென்ட் மட்டும் போட்டு பார்ப்போம். சீரியல் நம்பர் ஃபஸ்ட்டு டேட்டாலாம், இது டேபிள் ஹெட்டிங் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ரோவா சீரியல் நம்பர் நேம் டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுக்கோம். ஸோ ஃபஸ்ட் இதில் சீரியல் நம்பர் ஒன்று, செகண்ட் இதில் சீரியல் நம்பர் டூ. ரைட், ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணியாச்சு. இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணுறேன். ஸோ டைப் ஹெச்டிஎம்எல், டேபிள் சாம்பிள் டாட் ஹெச்டிஎம்எல் நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிக்கிட்டேன் இந்த பேஜை. ஃபஸ்ட் இப்போ இந்த பேஜை வந்து நம்ம லோட் பண்ணி பார்ப்போம்.
டேபிள் வந்துருச்சா? ஓகே, அதில் என்ன மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டேபிளில் வந்து டேபிள்னாலே பார்டர் இருக்கணும், அது இல்லைன்னா நமக்கு டேபிள் ஃபீலே வராது. ஸோ பார்டர் ஈக்குவல் டு 1 வச்சாச்சு, டேபிள் பார்டர் வந்துச்சு பாரு. ஓகே, பேஜோட சென்டரில் வரணும், அலைன் ஈக்குவல் டு சென்டர்னு போட்டாச்சு, சென்டர் வந்துருச்சு, அவ்வளோதாங்க. இதுதான் HTML டேபிள். ஸோ டேபிள்ங்கிற டேக்குள்ளே இருக்கணும், டிஆர்னா டேபிள் ரோ, அதுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு டிடியும் ஒரு டேபிள் டேட்டா. ஸோ எத்தனை டிஆர் இருக்கோ அத்தனை ரோ வரும், எத்தனை டிடி இருக்கோ அத்தனை காலம்ஸ் வரும், அவ்வளோதான். ஸோ இதுதான் HTML டேபிள். ஸோ இதில் வந்து பூட்ஸ்ட்ராப் டேபிள் எப்படிங்கிறத வந்து பூட்ஸ்ட்ராப் பிளேலிஸ்ட் வரும்போது பார்ப்போம். சிம்பிள் HTML டேபிள் இதுதான். HTML-ல லிஸ்ட் அது எப்படி கிரியேட் பண்ணுறது இதில் பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட்டில் ரெண்டு வகையான லிஸ்ட் இருக்குது HTML-ல. HTML ரூட்டில் ஜென்ரலாகவே ரெண்டு வகையான லிஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து ஜஸ்ட்டு புல்லட்டின்ஸ் மட்டும் இருக்கும், நம்பர் எதுவும் இல்லாமல் புல்லட்டின்ஸ் மட்டும் இருக்கும், டாட் வச்சு டாட் வச்சு டாட் வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட் பாருங்களேன், டாட் கிரிக்கெட் டாட். ஸோ இந்த டாட் வந்து இது நான் டாட் வச்சுருக்கேன் சொல்ல, டாட் சென்டரில் வரும் புல்லட்டின்ஸ்னால். இது ஒரு மெத்தடு, இல்லைன்னா 1 கிரிக்கெட், 2 ஃபுட்பால். ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் புல்லட், ரெண்டு டைப் ஆஃப் லிஸ்ட்டு தான் ஜென்ரலாகவே இருக்குது. அந்த ரெண்டு டைப் ஆஃப் லிஸ்ட்டும் HTML சப்போர்ட் பண்ணும். HTML ஃபைல். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் கேம்ஸ் வேணும், அது வந்து நம்பர்லாம் எதுவும் கூடாது, ஜஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் கேம்ஸ் மட்டும் வேணும். H3 போட்டுக்கிறேன், ஒரு ஹெட்டிங் ஸ்லாஷ் H3 கேம்ஸ் லிஸ்ட். இதில் வந்து கிரிக்கெட் ஃபுட்பால் ஹாக்கின்னு ஒரு மூணு கேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மூணு கேம் எனக்கு வந்து நம்பர் எதுவும் இல்லாமல் லிஸ்ட் மட்டும் வேணும். யூஎல்லாம் என்னன்னு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். எல்ஐ ஸ்லாஷ் எல்ஐக்குள்ளே இருக்கிறது ஒவ்வொரு லிஸ்ட் ஐட்டம், கிரிக்கெட் ரைட். இப்போ நான் ஒரு மூணு நேம் கொண்ட ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு பிஆர் டேக் போடுறோம், ரெண்டு போடுறோம், ரெண்டு மூணு போடுறோம். இப்போ சொல்கிற யூஎல்லாம் என்னென்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னா அந்த ஒவ்வொரு ஐட்டமோட நம்பர்லாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட்டு டாட் வச்சு பிரிண்ட் ஆகும். அடுத்தது இப்போ எனக்கு மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அப்படிங்கிற டே வந்து ஆர்டராக பிரிண்ட் ஆகும், ஓஎல் அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட். எல்ஐ ஸ்லாஷ் எல்ஐன்னு இருக்கும், சண்டே மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே. ஓஎல் அப்படிங்கிற ஆர்டர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். ஆர்டர் லிஸ்ட்டில் என்னென்னா நம்பர் வரும், 1, 2, 3, 4, 5, 6 வரும், இதில் வந்து டாட் மட்டும் வரும். ஸோ இதை இந்த பேஜை ரன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்டில் ஜஸ்ட் டாட் மட்டும் அந்த லிஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும், ஆர்டர் லிஸ்ட்டில் நம்பரிங் வரும், அவ்வளோதான். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆர்டர் லிஸ்ட்டு அண்ட் அன்ஆர்டர் லிஸ்ட், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் HTML-ல லிஸ்ட்டை ஆட் பண்ண முடியும். இப்போ HTML-ல பிளாக் அண்ட் இன்லைன் ரெண்டு கான்செப்ட் ஒன்று இருக்கு. ஓகே, இப்போ பிளாக் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஒரு ஒரு டேக்
ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேக் இருக்குன்னு வச்சுங்க, பேராகிராஃப்னு ஒரு டேக் இருக்குது. அந்த பேராகிராஃபில் நம்ம ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறோம், நாலு வேர்டு தான் இருக்குது. ஆனால் அந்த பேராகிராஃப் வந்து ஆக்சுவலாக நாலு வேர்டு இருந்தாலும் அந்த பேராகிராஃப் வந்து என்டையர் வித்தையும் ஆக்குபை பண்ணிடும் அந்த லைனில் ப்ரௌசரில். ஸோ அப்படி என்டையர் வித்தையும் ஆக்குபை பண்ணுற ஒவ்வொரு காம்பனண்ட்டும் பிளாக் லெவல் காம்பனண்ட்டுன்னு சொல்லுவாங்க, பிளாக் லெவல் டேக். ஒரு சில இது இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், டேபிள் வந்து போன வீடியோவில் பார்த்தா சின்னதாக இருந்துச்சு. ஸோ அந்த டேபிள் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் ஆக்குபை பண்ணிச்சு. அந்த மாதிரி அதுக்கு தேவையான அமௌண்ட்டு மட்டும் ஆக்குபை பண்ணுறது வந்து இன்லைன் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பிளாக்குக்கு ஒரு எக்ஸாம்பிள், இன்லைனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். டிவிஷன் டேக் வந்து பிளாக் லெவல் டேக். திஸ் இஸ் பிளாக் லெவல்னு போட்டேன். அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் பண்ணுவோம். ஸ்பேன் ஒரு காம்பனன்ட் இருக்குது, ஒரு டேக் இருக்குது. இது வந்து இன்லைன் டேக்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த பேஜை சேவ் பண்ணுறேன். HTML பேஜ். லாகின் இன்லைன் போட்டேன். இப்போ இந்த பேஜை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ எந்த டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரியாது, பிளாக் லெவல் இன்லைன் லெவல் மட்டும் இருக்கும். இப்போ இந்த பிளாக் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்குங்கிறத பார்க்கறதுக்காக இதோடைய பேக்ரவுண்ட் வந்து ரெட் கலர் இருக்கும். இந்த இன்லைன் எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்குங்கிறத பார்க்கறதுக்கு பேக்ரவுண்ட் வந்து எல்லோ கலர் வச்சு பார்ப்போம். ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் கோலன் ரெட்டுன்னு வச்சிட்டோம், செமி கோலன். ஸ்பேனில் பேக்ரவுண்ட் கலர் கோலன் எல்லோ செமி கோலன். ஸோ இப்போ செக் பண்ணி பார்ப்போம், கரெக்டாக அவ்வளோதான். ஸோ இதில் பாருங்கள், இந்த டெக்ஸ்ட் வந்து இவ்வளோ தான் வந்திருந்தாலும் இந்த பிளாக், இந்த டிவிஷன் டேக் வந்து என்டையர் விதியை ஆக்குபை பண்ணிச்சு. ஆனால் இந்த ஸ்பேன் வந்து இந்த இன்லைன் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வரைக்கும் தான் அதோடைய விதி தேவைப்படுது. ஸோ அந்த எல்லோ கலர் வந்து அது வரைக்கும் மட்டும்தான் ஆக்குபை பண்ணியிருக்கு. இதுதான் பிளாக் அண்ட் இன்லைன். ஒரு HTML பேஜுக்குள்ளே இன்னொரு HTML பேஜை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, எம்பெட் பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துட்டேன். இன்னொரு HTML பேஜ் உள்ளே கொண்டு வரதுக்கான டேக் வந்து iframe. ஸோ இதுக்கு width and height செட் பண்ணிடலாம். width 500 அண்ட் ஹைட்டு 500 வச்சுட்டேன். இந்த பேஜை நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு சில ப்ரௌசர்ஸ் வந்து ஐஃப்ரேம் சப்போர்ட் பண்ணும், ஒரு சில ப்ரௌசர்ஸ் சப்போர்ட் பண்ணாது. ஸோ க்ரோம் வந்து டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து நம்மளோட மெயின் பேஜ், இது எல்லாமே நம்மளோட பேஜு. இதுக்குள்ளே இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறது தான் ஐஃப்ரேம். ஸோ நம்ம ஒரு வெப்சைட் இந்த பேஜுக்குள்ளே என்ன லோட் ஆகணுங்கிறத நம்ம இதில் தான் கொடுக்கணும். பேஜ் SRC ஈக்குவல் டு, நான் ஒரு பேஜ் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிட்டேன், ஒரு ஒரு HTML பேஜ், ஐஃப்ரேம் பேஜ் .html திஸ் இஸ் மை இன்னர் ஐஃப்ரேம் பேஜ்னு டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இந்த பேஜுடைய நேமை இந்த SRCல கொடுத்துட்டா ஐஃப்ரேம் அண்டர்ஸ்கோர் பேஜ் .html சேவ் பண்ணிட்டேன். வந்துச்சு பாருங்கள், ஆக்சுவலாக அந்த HTML ஃபைல் இதுக்குள்ளே வந்துடுச்சு. இன்னும் ஒரு ஸ்டெப்பு, கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போய் நான் வேறு ஒரு இன்டர்நெட்டில் ஹோஸ்ட் பண்ணியிருக்க ஒரு வெப்சைட்டே எடுக்கிறேன். நம்ம கூகுளே எடுப்போம், லோட் ஆகுதான்னு பார்ப்போம். https://www.google.com கூகுள் ரெஃப்யூஸ் டு கனெக்ட். ஓகே, நம்ம வேற ஒரு வெப்சைட் கொடுப்போம். வேற என்ன கொடுக்கலாம், நம்மளுடைய வெப்சைட் கொடுத்து பார்ப்போம்.
E3 school starting. வந்துச்சு பார்த்தீங்களா? ரைட், ஒரு பேஜுக்குள்ளே இன்னொரு HTML பேஜை இப்படி தான் வந்து உள்ளே இம்பெட் பண்ணணும். HTML-ல ஒரு பேசிக் ஜாவாஸ்கிரிப்ட் கோட் எப்படி ஆட் பண்ணுறது, ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி பார்க்க போகிறோம். HTML பேஜ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்கிரிப்ட், அதாவது கிளைண்ட் சைட் வேலிடேஷனுக்கு யூஸ் ஆகிற ஒரு ஸ்கிரிப்ட். கிளைண்ட் சைட் வேலிடேஷனாக என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் லாகின் பேஜ் ஒன்று இருக்குது, அந்த லாகின் பேஜில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் இல்லைன்னா அந்த லாகின் பேஜில் ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம்லேயும் பாஸ்வேர்ட்லேயும் எதையும் டைப் பண்ணாமல் லாகின் பட்டன் கிளிக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க யூசர். அப்போ வந்து என்ன ஆகும்னா, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் எம்டி வேல்யூ வந்து டேட்டாபேஸ்க்கு போய் சர்ச் பண்ணும், அப்படி ஒரு வேல்யூ இருக்காங்க சர்வருக்கு போய், அப்படி ஒரு வேல்யூ இல்லைன்னொன்னே இன்வேலிட் யூசர்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ எந்த ஒரு வெப்சைட்லேயும் இல்லை எந்த ஒரு லாகின் பேஜ்லேயுமே எம்டி யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஒரு யூசராக இருக்கவே முடியாது. ஆனால் வந்து தெரியாமலையோ இல்லை வேணும்னு ஏதோ ஒரு எம்டி கண்ட் அடிச்சு பார்ப்போம், இந்த மாதிரி இன்வாலிட் டேட்டா கொடுத்து அடிக்கும்போது டேட்டா சர்வருக்கு போயிட்டு அப்புறம் செக் பண்ணிவிட்டு சொல்லுது அது எம் அது ஒரு அப்படி ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இல்லைன்னு. ஆனால் நமக்கே தெரியும் அப்படி ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாத்தையும் சர்வருக்கு அனுப்பி ஒரு சர்வர் சைக்கிள் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரௌசர்லேயே வேலிடேட் பண்ணி செக் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்குது, கரெக்டாக இருந்தால் மட்டும் சென்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுற இடம் தான் ஜாவாஸ்கிரிப்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பட்டன் வைக்க போகிறோம், அந்த பட்டன் கிளிக் பண்ணால் ஒரு அலர்ட் மெசேஜ் வரும் ஜாவாஸ்கிரிப்டில். இதுதான் இந்த இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். பட்டன் ஸ்பேஸ் ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஆன் கிளிக்னு ஒரு அட்ரிபியூட், ஷோ அலர்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும், இந்த பட்டன் கிளிக் பண்ணால் இந்த பேஜில் ஜாவாஸ்கிரிப்டில் ஷோ அலர்ட்னு ஒரு மெத்தட் ஃபங்க்ஷன் இருக்கான்னு செக் பண்ணும். இப்போ தான் ஜாவாஸ்கிரிப்ட் எழுதுறோம், ஸ்கிரிப்டுங்கிற ஒரு டேகு டைப் டெக்ஸ்ட் பார் ஜாவாஸ்கிரிப்ட். ஃபங்க்ஷன் ஷோ அலர்ட் ஆஃப், நான் ஒரு அலர்ட் மட்டும் கொடுக்குறேன், அலர்ட் ஆஃப் டபுள் கோட்ஸில் ஹேவ் அ நைஸ் டேன்னு ஒரு மெசேஜ் மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பேஜை ரன் பண்ணி பார்ப்போமா. பட்டன் இருக்கு, வந்துருச்சா? ஸோ இப்போ இந்த அலர்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் அலர்ட். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பேஜில் ஒரு HTML பேஜில் ஜாவாஸ்கிரிப்டை வந்து நம்ம உள்ளே எம்பெட் பண்ணுவோம். இது வந்து பட்டன் கிளிக்கு மட்டும் இல்லாமல் டெக்ஸ்ட் பாக்ஸில் எம்டியாக டைப் பண்ணுறதுக்கு, டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்பருக்கு பதிலாக கேரக்டர் டைப் பண்ணுறதுக்கு, அது எல்லாத்துக்குமே ஆன் கிளிக் மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கிளைண்ட் சைட்லேயே எல்லா வேலிடேஷன்ஸையும் முடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில்னா இமெயில் வந்து ஒரு இமெயில் ஐடி
அப்புறம் முடியும் போது அட் ஜிமெயில் டாட் காம் இல்லை அட் இமெயில் டாட் காம் அட் கம்பெனி நேம் டாட் காம் இந்த மாதிரி வரும். அந்த ஃபார்மேட்டில் இருக்காங்கிறதுலாம் வந்து இங்கேயே செக் பண்ணிடலாம். இன்வாலிட் வேல்யூ டைப் பண்ணி சென்ட் கொடுத்தா இங்கேயே செக் பண்ணி இல்லை இந்த வேல்யூ தப்பாக இருக்குது அப்படின்னு இங்கேயே கண்டுபிடிச்சிட்டா செர்வரோட சைக்கிள்ஸ் மிச்சமாகும். ஸோ இதுதான் ஜாவா ஸ்கிரிப்டோட பேசிக் யூசேஜ். HTML ஃபார்ம்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் டேட்டா ஃபில் பண்ணுற ஒரு பார்ட். ஜென்ரலாகவும் அதுதான் வந்து அதோடைய எக்ஸ்பிளேஷன். ஸோ HTML ஃபார்ம்ஸ்னு என்னென்னா ஆன்லைனில் வெப்பேஜில் இருக்கிற ஒரு ஃபார்ம். ஸோ அந்த ஃபார்மை வந்து யூசர் ஏதோ ஒரு டேட்டா ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க அவ்வளோதான். ஸோ லாகின் பேஜ் அதுவும் ஜென்ரலாக ஒரு ஃபார்ம் தான். ஒரு ஈவெண்ட் இருக்குது, ஒரு ஈவெண்ட் நடக்குது, நெக்ஸ்ட் வீக் ஒரு ஈவெண்ட் நடக்குது, அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பார்ட்டிசிபேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது. அதில் வந்து யூசருடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி ஆட் கொடுக்குறாங்க, சப்மிட் கொடுக்குறாங்க, அது ஒரு ஃபார்ம் தான். ஸோ இந்த மாதிரி HTML இந்த இதெல்லாம் தான் ஃபார்ம்ஸ். ஸோ இப்போ இந்த வெப்பேஜில் நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம்னா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் லாகின் பண்ணுற ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முக்கு வந்து ஃபார்ம் டேக்குள்ளே தான் இருக்கணும். இந்த ஃபார்முக்கு ரெண்டு அட்ரிபியூட் கொடுக்கணும். மெத்தட் ஈக்குவல் டு கெட் இல்லைன்னா போஸ்ட்னு கொடுக்கணும். என்ன இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா வந்து ரன் பண்ணும்போது சொல்லலாம். ஆக்ஷன் ஈக்குவல் டு ஆக்ஷன் சொல்லி ஒரு HTML பேஜோடைய லிங்க் இல்லைன்னா ஒரு PHP பேஜோடைய லிங்க் ஏதோ ஒரு லிங்க்கை கொடுக்கணும். ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லி நான் டைட்டில் கொடுத்துறேன். ரைட், இப்போ இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், ஐடி ஈக்குவல் டு யூ நேம்னு கொடுத்துறேன். நேமும் அதே தான் கொடுக்குறேன், யூ நேம் பிளேஸ் ஹோல்டர்னு ஒரு அட்ரிபியூட் இருக்கு. இந்த அட்ரிபியூட்ல என்ன கொடுக்குறோமோ அது வந்து ஜஸ்ட் ஹிண்ட் மாதிரி டிஸ்பிளே ஆகும். என்டர் யூசர் நேம்னு கொடுத்துட்டு ஸ்லாஷ் போட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்தது இன்னொரு இது என்டர் பாஸ்வேர்டுன்னு ஒரு பாக்ஸ். ஃபைனலாக ஒரு சப்மிட் பட்டன், இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட். லாகின் கொடுத்துட்டேன், அவ்வளோதான், சேவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த பேஜை லோட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்டர் யூசர் நேம், என்டர் பாஸ்வேர்டு, சப்மிட் பட்டன் வந்துச்சு. ஸோ இது வந்து எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் மாதிரி லாகின் பேஜ் வேணும் அப்படின்னா நம்ம இதை டேபிளில் போட்டுக்கலாம். டேபிளில் போட்டு ஒவ்வொரு டேபிள் டேட்டா ஒரு டேபிள் காலமில் நமக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இது HTML ஃபார்ம் இதுதான். இப்போ நான் ஒரு யூசர் நேம் அடிக்கிறேன், பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். இப்போ நான் சப்மிட் கொடுத்தா என்ன ஆகுன்னா இங்கே பாருங்கள் லாகின் அண்டர்ஸ்கோர் செக் இது எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஆக்ஷன் என்னென்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் டேட்டாவை எந்த பேஜுக்கு அனுப்புறது அப்படிங்கிற அட்ரிபியூட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற அட்ரிபியூட் தான் இது. அடுத்தது கெட்னா என்ன, போஸ்ட்னா என்ன. இப்போ இதில் பாருங்கள் இந்த யூஆர்எல்க்கு அப்புறம் கொஸ்டின் மார்க், யூனேம் ஈக்குவல் டு E3 ஸ்கூல்ஸ் அண்ட் பாஸ் ஈக்குவல் டு 1345. இந்த மாதிரி யூஆர்எல்லையே டைரெக்டாக வேல்யூ ஓப்பனாக தெரியுற மாதிரி நினச்சா அது வந்து கெட் மெத்தடு. இதே போஸ்ட் மெத்தட் போட்டோம்னா இது எதுவுமே வராது, அந்த வேல்யூ ஹிட்டனாக அடுத்து இந்த பேஜுக்கு ஃபார்வர்ட் ஆயிரும், அவ்வளோதான்.
HTML ஃபார்ம்ஸில் யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்குறதுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் இன்புட் டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இன்புட்ஸுங்கிற பேரில் சேவ் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு யூசர் இன்புட்னு நம்ம மைண்டுக்கு வர்றது டெக்ஸ்ட் பாக்ஸ் தான். இன்புட் எல்லா இன்புட்டுமே இன்புட்டுங்கிற டேக்குள்ளே தான் வரும். டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். இதுக்கு நேம் ஐடிலாம் என்ன சொல்கிறது, சர்வர் கோட் யூஸ் பண்ணும்போது கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இப்போ இன்புட் டைப் எப்படி இருக்குங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துச்சு. அடுத்தது டைப் டெக்ஸ்ட்க்கு பதிலாக பட்டனை கொடுக்கலாம். ஸோ அதுவே பட்டனை மாறிடும். பட்டன் அப்படின்னு கொடுத்தா ஒரு டெக்ஸ்ட் கொடுத்து பார்ப்போம். ஸோ பட்டனுக்கு இந்த மாதிரி வேல்யூ கொடுத்தோம்னா அந்த பட்டனுடைய நேமாக வந்துடும். அடுத்தது செக் பாக்ஸ். டைப் ஈக்குவல் டு செக் பாக்ஸ். ஸோ செக் பாக்ஸ் அடுத்தது ரேடியோ பட்டன். ரேடியோ பட்டனுக்கு ரேடியோ அதோடைய டைப். ஸோ அந்த செக் பாக்ஸ் அப்படியே ரேடியோ பட்டன் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது கலர்னு ஒரு டைப் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக பிளாக் கலர் இருந்துச்சு. டேட் டேட்னா டேட் பிக்கர் வந்துடும். கிளிக் பண்ணால் அந்த டேட் பிக்கர் வந்துடும். டேட் டைம் லோக்கல் இது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். அடுத்தது இமெயில். இதில் என்னன்னா ஒரு நேம் அடிச்சுட்டு வெளியே கிளிக் பண்ணோம்னா ரெட் கலரில் காட்டும், ஏன்னா அது வந்து இமெயில் ஃபார்மேட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ எதுவும் காட்டாது. ஸோ இதுதான் டைப் இமெயில். அப்புறம் ஃபைல்னு ஒன்று இருக்குது. ஃபைல்னா ஒன்றும் இல்லை, ஃபைல் அப்லோடர் வரும். ஸோ கிளிக் பண்ணால் நம்ம ஃபைலை அப்லோட் பண்ணி அந்த ஃபைலை சர்வர் சைட் அப்லோட் பண்ணுறதுக்கு அது கோட் நம்ம எழுதணும். ஆனால் ஃபைல் அதோடைய இன்புட் டைப் இதுதான். அப்புறம் டைப் ஹிடன். இங்கே இருக்கும் இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுத்தோம்னா சோர்ஸில் இருக்கும், ஆனால் ஹிடனாக இருக்கும். இங்கே பாருங்க, டைப் இமேஜ். அதில் வந்து ரைட் இப்போ டைப் இமேஜ்னு கொடுத்துட்டோம். லோட் பண்ணால் அந்த இமேஜ் எதையும் காணும்.
அந்த இமேஜ் எங்கே இருக்குங்கிற பார்த்து நம்ம கொடுக்கணும்ல. ஆக்சுவலாக ஆங்கிள் இதில் ஐஎம்ஜி எஸ்ஆர்சின்னு யூஸ் பண்ணோம்ல, அதே இது டைப்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இமேஜ் இருக்குது டெஸ்க்டாப்பில், அதை நான் கொடுத்துருக்கேன், வந்துச்சு பாருங்க ஃபுல்லாக. ஸோ இப்படி தான் இமேஜ் யூஸ் பண்ணணும். மந்த் இதில் நிறையா இன்புட் டைப் வந்து ஃபயர் ஃபாக்ஸில் சப்போர்ட் ஆகாது, க்ரோமில் ஓப்பன் பண்ணும். சரி இதில் பாருங்கள், இது வந்து மந்த் பிக்கராக கரெக்டாக வந்துச்சு. மந்த்தை செலக்ட் பண்ணிடும், டேட் இல்லாமல் மந்த் மட்டும் செலக்ட் பண்ணும். அடுத்தது டைப் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் ஏஜ்னு ஒரு கேட்டகரி இருக்குது, அந்த இடத்துல நம்பர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஏபிசிடின்னு எதுவும் யூஸர் தெரியாமல் டைப் பண்ணாமல் நம்பர் மட்டும் டைப் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். நான் இப்போ டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன், டைப் ஆகலை, நம்பர் டைப் பண்ணுறேன், டைப் ஆகுது, இல்லைன்னா ட்ராப் டவுன் ஏரோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாஸ்வேர்டு. இதில் டைப் பண்ணுறது எல்லாமே டாட் டாட்டாக வந்துடும், டாட் இல்லை ஆஸ்ட்ரிக்ஸ், நம்ம டைப் பண்ணுற வேர்டு வந்து டிஸ்பிளே ஆகாது. இதுதான் பாஸ்வேர்டு. டைப் ரீசெட்டு. ஸோ ஒரு ஃபார்முக்குள்ளே எத்தனை இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸு ரேடியோ பட்டன் எல்லாம் வைக்கிறோமோ அந்த ஃபார்முக்குள்ளே இருக்க ரீசெட் டைப் ரீசெட் கிளிக் பண்ணோம்னா அந்த இன்புட் டைப் எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் நான் ஒரு சாம்பிள் ஃபார்ம் ஒன்று போட்டு அதுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டு அந்த இடத்துல ரீசெட் வச்சு காட்டினேன். அடுத்த சப்மிட்டு. சப்மிட்டுக்கும் ஃபார்ம் வேணும் நமக்கு. ஸோ ஒரு பேஜ் லாகின் டாட் பிஹெச்பின்னு ஒரு பேஜ் கொடுத்துட்டேன், டைப் வந்து சப்மிட்னு கொடுக்குறேன். சப்மிட்னா என்ன பண்ணுன்னா, இந்த ஃபார்முக்குள்ளே இருக்க எல்லா டெக்ஸ்ட் பாக்ஸோடைய வேல்யூ, ரேடியோ பட்டன், செக் பாக்ஸ், என்னென்ன டைப் இன்புட் உள்ளே இருக்கோ அதோடைய வேல்யூ எல்லாத்தையும் இந்த ஆக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்க பேஜுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடும் யூஸிங் கெட் மெத்தட். கெட் மெத்தட் இல்லை போஸ்ட் மெத்தட், நம்ம எது மென்ஷன் பண்ணுறோம் அதுக்கு. ரீலோட் பண்ணுறேன், சப்மிட்டில் வந்து லாகின் டாட் பிஹெச்பின்னு கொடுத்துருக்கேன், நான் ஒரு வேல்யூ இதில் டைப் பண்ணிட்டேன். சப்மிட் கொடுத்தா இப்போ அந்த பேஜுக்கு போவோம், ஆனால் அந்த பேஜ் இருக்காது. ஸோ அதனால் ஃபைல் நாட் ஃபோன் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல, அவ்வளோதான். ஸோ அடுத்தது டைம். ஸோ இதில் டைம் ஃபார்மெட்லேயே வந்துடும். ஏஎம்மா பிஎம்மா எல்லாமே. ஸோ டைப் இன்புட் டைப் டைம். வீக்னு ஒன்று இருக்குது. இதில் பாருங்க கரெக்டாக அந்த வாரம் மட்டும் செலக்ட் ஆகும், வீக் ஒன், வீக் டூ, வீக் செவன். ஸோ டைப் வீக் இருக்கு. அப்புறம் டைப் வந்து யூஆர்எல்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மில் வச்சு சப்மிட் பண்ணும்போது இந்த யூஆர்எல் வந்து வேலிடாக இல்லையான்னு செக் பண்ணி சொல்லும். நம்ம முன்னாடி ஃபார்ம் போட்டிருந்ததை எடுத்து வைப்போம். இதில் வந்து டைப் வந்து யூஆர்எல்னு கொடுத்துரும். ப்ளீஸ் என்டர் யூஆர்எல், ஏன்னா யூஆர்எல் ஃபார்மில் இல்லைன்னா அது உங்களுக்கு சப்மிட் பண்ண விடாது. ஸோ https://, அந்த ஃபுல் யூஆர்எல் டைப் பண்ணது மட்டும்தான் உங்களால் முடியுது. அதில் சிஓஎம்ல சிஓ மட்டும் எடுத்துட்டேன், .com இருக்குது அதனால் அப்படி வருது. https மட்டும் எடுத்துருவோம். ப்ளீஸ் என்டர் யூஆர்எல். ஸோ இதுதான் என் டைப் யூஆர்எல். ஸோ ஹெச்டிஎம்எல்ல இருக்கிற ஆல்மோஸ்ட் ஆல் பேசிக் இன்புட்ஸ், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கோல்ல எந்த வகையான வெப்சைட்டுக்குமே யூசர்கிட்ட இருந்து நம்ம டேட்டா வாங்குறதுக்கான ஹெச்டிஎம்எல்ல ப்ரொவைட் பண்ணுற எல்லா இன்புட் டைப்ஸும் பார்த்தாச்சு. ஸோ உங்களோட ஃபார்மில் எங்கெங்கே எது எது தேவையோ நீங்கள் அந்த பார்ட் ஆஃப் கோடை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹெச்டிஎம்எல் பேஜில் எப்படி ஆடியோ ஆட் பண்ணுறது அப்படிங்கிற டேக்கில் பார்க்க போகிறோம். ஸோ எங்கிட்ட இப்போ வந்து டெஸ்க்டாப்பில் 1.mp3 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்குது, ஆடியோ ஃபைல், அவ்வளோதான். ஆடியோ ஸ்பேஸ் ஸ்லாஷ் ஆடியோ, ஆடியோட சோர்ஸ் எங்க என்னங்கிறத மென்ஷன் பண்ணோம்ல. .mp3 டைப் ஆடியோ ஸ்லாஷ் எம்பெக். பேஜ் லோட் பண்ணி பார்ப்போம், வந்துச்சு. ஸோ இப்படி தாங்க ஒரு பேஜில் வந்து ஆடியோ ஆட் பண்ணோம். ஸோ இதில் வந்து வீடியோ சிம்பிள். ஸோ அதே ஆடியோ டேக் பில்லா வீடியோ டேக். சோர்ஸ் என்கிட்ட ஒரு 1.mp4 ஒரு ஃபைல் இருக்குது, அது ஒரு வீடியோ ஃபைல். இதில் டைப்பில் வீடியோ ஸ்லாஷ் டைப் வந்து mp4 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பேஜை ரீலோட் பண்ணி பார்த்தா அந்த வீடியோ ப்ளே ஆகுது. ஜஸ்ட் ப்ளே கொடுத்தா ப்ளே ஆகும். இஸ் ஸ்பான்சர்ட் பை A23. கிளிக் தி லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஸ்டாண்ட் எ சான்ஸ் டு வின் 10 லாக். மூரங்கு மேகானா. ஸோ இப்படி தான் வெப் பேஜில் வந்து வீடியோ ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து ஒவ்வொரு அட்வான்ஸ்டு கான்செப்டாக பார்த்துக்கிட்டே வந்தோம், ஆடியோ வீடியோ அண்ட் ஃபைனலி ஒரு யூடியூப் வீடியோவை எப்படி ஹெச்டிஎம்எல் பேஜுக்கு ஆட் பண்ணுறதுன்னு பார்க்குறது மூலயமா நம்மளோட ஹெச்டிஎம்எல் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஏதாவது அட்வான்ஸ்டு கான்செப்ட் ஒன்று ரெண்டு வரும்போதும் அப்பப்போ நம்ம வீடியோ ஆட் பண்ண போகிறோம், பட் பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் இதோட முடியுது. ஸோ ஒரு ஒரு யூடியூப் வீடியோ ஆட் பண்ணுறது வந்து ஐஃப்ரேம் மூலயமா ஆட் பண்ணலாம். ஐஃப்ரேம்னா என்னென்னா ஐஃப்ரேம்னா என்ன, ஒரு ஹெச்டிஎம்எல் பேஜ்குள்ளே இன்னொரு ஹெச்டிஎம்எல் பேஜ் கொண்டு வர்றது, இல்லை ஒரு ஃப்ரேம், அவ்வளோதான், ஃப்ரேம்குள்ளே ஒரு கண்டென்ட் கொண்டு வர்றது. இதில் வந்து ஸோ வித் ஹைட் எப்படி வேணால் கொடுக்கலாம். இந்த இடத்துல இந்த எஸ்ஆர்சின்னு ஒன்று கொடுப்போம். இந்த எஸ்ஆர்சிக்குள்ளே நம்ம எந்த வீடியோ ஆட் பண்ணணுமோ அந்த வீடியோக்குள்ளே போய் அதோடைய லிங்கை காப்பி பண்ணணும். இங்கே யூடியூப்பில் ஷேரில் எம்பட்னு ஒன்று இருக்கும் பாருங்க. ஆக்சுவலாக இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டாலும் வந்துடும். இதை காப்பி பண்ணி போடுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த எஸ்ஆர்சியில் இருக்கிறத மட்டும் காப்பி பண்ணி போட்டி பார்ப்போம்.
அதை மட்டும் காப்பி பண்ணிட்டேன், சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய பேஜை லோட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ அங்கே வரணும், வந்துச்சா? இப்படியும் பண்ணலாம், ஆனால் இவங்க இந்த எம்பட்னு கொடுத்தோம்னா இந்த யூடியூப்பில் ரெடிமேட் கோடே அவைலபிள். ஸோ அதில் அதே தான் ஐஃப்ரேம் தான் அவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் பேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அவங்களும் ஐஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹைட்டு ஆனால் அதுக்கான ப்ராப்பர் ஹைட்டு, எஸ்ஆர்சி, ஃப்ரேம் பார்டர், அப்புறம் ஒரு சில கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம கூட எடுத்துகிட்டு அவங்க கூட போட்டு பார்ப்போம். ஸோ இன்னும் இப்போ கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக கரெக்டான சைஸ்க்கு வந்துடுச்சு யூடியூப்ல வர்ற மாதிரி. ஒரு HTML பேஜ் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து, அதாவது எந்த ஒரு கண்டென்ட்டும் இல்லாத எம்டி HTML பேஜ்லேருந்து ஒரு பெரிய ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் க்ரியேட் பண்ண போகிறோம் வித் பூட்ஸ்ட்ராப் ஸ்டைல்ஸ். ஜஸ்ட் டிசைன் மட்டும், டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி, ஸ்கிரிப்டிங் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜோடைய HTML டிசைன் மட்டும். ஸோ அஸ் யூஷுவல் ரெண்டு செக்ஷன் இருக்கும், ஹெட் செக்ஷன் அண்ட் பாடி செக்ஷன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் டாட் HTML. ரைட், ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்தே இந்த வீடியோவில் வந்து பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்டர்நெட்டில் போய் பூட்ஸ்ட்ராப்புடைய லிங்க்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிடுவோம். பூட்ஸ்ட்ராப்புடைய JS லிங்க்ஸ் இதில் அந்த டாக்குமெண்டேஷனில் போனீங்கன்னா என்னென்ன ஆட் பண்ண வேண்டியதுன்னு இருக்கும். இதில் ஸ்டார்டர் டெம்ப்ளேட்னு இருக்கா, ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிடுங்க மொத்த HTML பேஜ். கண்ட்ரோல் ஏ கொடுத்து அழிச்சிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ஒரு பேசிக் HTML பேஜ், ஹலோ வேர்ல்டு, அவ்வளோதான் அவங்க கொடுத்த கண்டென்ட். அதுக்கப்புறம் நமக்கு இதில் தேவையில்லாத லைன்ஸ்லாம் எடுத்துடலாம். ஸோ சேவ் பண்ணியாச்சு. இங்கே இருக்கு, ரைட். ஸோ இப்போ எம்டி HTML பேஜ் இருக்கு, இப்போலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸ் கண்டெய்னர் எதுக்குன்னா, இங்கேருந்து ரெஜிஸ்டரிங் கிபேஜ் பார்த்தீங்களா அப்படின்னா என்னென்னா கண்டெய்னர் ஃப்ளூயிட் ஒன்று இருக்குது, கண்டெய்னர்னு ஒன்று இருக்குது. கண்டெய்னர் ஃப்ளூயிட்னா இந்த என்டையர் வித்து ஆக்குபை பண்ணிக்கும். கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படி அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் மார்ஜின் விட்டுரும், ரைட் சைடில் கொஞ்சம் மார்ஜின் விட்டுரும். ஸோ நடுவில் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் மட்டும்தான் அதோடைய ஏரியா, அதுக்கு தான் கண்டெய்னர் போட்டுரும். ஸோ பேஜ் வந்து பார்க்க நல்லாயிருக்கும், ரைட். ஸோ இப்போ இது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயம் இருக்கும், ஃபார்ம். அந்த ஃபார்ம் இருந்தாச்சு, இருந்ததுனால தான் அடுத்த பேஜுக்கு வந்து வேல்யூ வேல்யூ ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஃபார்வர்ட் பண்ணால் அந்த வேல்யூ வாங்கி டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த வீடியோவில் டேட்டாபேஸ் எதுவும் பார்க்க போகிறது இல்லை, ஜஸ்ட் ஆனால் ஃபார்ம் ஆட் பண்ணணும். ஃபார்ம் மெத்தட் ஈக்குவல் டு கெட் இல்லைனா போஸ்ட் எது வேணாலும், ஆக்ஷன் ஈக்குவல் டு எந்த பேஜுக்கு ஃபார்வர்ட் ஆகணும், கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் டாட் PHP. ஓகே, ஃபார்ம் கிரியேட் பண்ணியாச்சு.
இப்போ அடுத்தது நமக்கு தேவையான காம்போனன்ட் எல்லாத்தையும் ஒரு டேபிளில் போட போகிறோம். டேபிள் ஸ்பேஸ் கிளாஸ் ஈக்குவல் டு டேபிள்னு போட்டோம்னா இது பூட்ஸ்ட்ராப் டேபிள் ஆயிரும். இப்போ வந்து உள்ள ஒரு கண்டென்ட் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ரோ ஃபார்ம் குரூப் ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம், ஏன்னா இதுக்குள்ளே நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லா ஃபார்ம் எலிமெண்ட்ஸும் ஆட் பண்ண போகிறோம், அதனால அதை ஃபார்ம் குரூப்பில் போட்டுருணும். ஃபஸ்ட் ரோ டிஆர்னா டேபிள் ரோ, அதில் வந்து ஃபஸ்ட்டு காலம் நேம், செகண்ட் காலம் ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் காலம் இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். ஸோ இதில் ஃபார்ம் குரூப்பில் வந்து ரூட் டேக்கில் ஃபார்ம் குரூப் போட்டு உள்ளுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு காம்போனண்ட்டையும் ஃபார்ம் கண்ட்ரோல் போட்டோம்னா அது பூட்ஸ்ட்ராப் கண்ட்ரோல் ஆயிடும். சேவ் பண்ணியாச்சு பார்த்தீங்களா, நேம் ரெஜிஸ்டர் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன வேலை பண்ணும், இதை ஒரு டிவிஷனில் போட்டு அதை ஒரு ரோவில் போட்டுருணும். அதுக்கப்புறம் காலம் எக்ஸ்ட்ரா ஸ்மால் ஸ்க்ரீன் மொத்த இதுவும் ஆக்குபை பண்ணிக்கணும், 12 காலம்ஸ் காலம் ஸ்மால் ஸ்க்ரீன் அதுவும் என்டையர் வித், காலம் மீடியம் ஸ்க்ரீன் அதுவும் என்டையர் வித், காலம் லார்ஜ் ஸ்க்ரீன் அதுவும் என்டையர் வித். ஸோ இதை போட்டோம்னா நம்மளுடைய சைஸ், அதாவது ஸ்க்ரீன் சைஸ் மொபைலாக இருக்கட்டும், என்ன சொல்கிறது டேப்லெட்டாக இருக்கட்டும், இல்லை பிசியாக இருக்கட்டும், எந்த சைஸாக இருந்தாலும் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதுவே ரெஸ்பான்சிவாக நான் ஒத்துக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் அந்த டிசைனை பற்றி கவலைப்படுத்தாதீங்க. ரைட், இதில் இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் ஆட் பண்ணலாம், பிளேஸ் ஹோல்டர் ஈக்குவல் டு, இதில் என்ன போடுறோமோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் சஜஷன் மாதிரி காட்டும். என்டர் யுவர் நேம்னு போட்டேன், இதில் பாருங்கள் கேட்கும், நம்ம கிளிக் பண்ணோன்னே அது, நம்ம டைப் பண்ணோன்னே அது போயிடும். ஸோ இது ஒரு சஜஷன் மாதிரி தான் யூஸருக்கு. ஸோ அடுத்தது ஜஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு ஒரு ரோ அப்படியே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இதை மட்டும் மாற்றுறேன். டேட்டா பட்டன் போடுறேன், இன்புட் டைப் இதில் டெக்ஸ்ட் கிடையாது, டேட் அவ்வளோதான். கொஞ்சம் பார்த்தீங்களா, கிளிக் பண்ணால் டேட் பிக்கர் ஓப்பன் ஆகும், நம்ம என்ன டேட் செலக்ட் பண்ணுறோமோ அந்த டேட் இதில் வந்துடும். ரைட், ஸோ அடுத்தது அதே ரோ அப்படியே காப்பி பண்ணிட்டு கண்டென்ட் மட்டும் மாத்துறேன், மொபைல் நம்பர் இப்போ மொபைல் நம்பர் வந்து மொபைல் நம்பரில் வந்து எந்த ஒரு ஆல்பபெட்டும் டெக்ஸ்ட்டும் இருக்காது, ஸோ அது வந்து ஒரு நம்பர், அதனால் டைப் வந்து நம்பர்னு கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் நம்பர் ஆட் ஆயிடும், மொபைல்னு கொடுத்து பார்ப்போம் அப்படி ஏதாவது பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் இருக்கான்னு, அப்படி ஒரு கிளாஸ் இல்லை, அதனால் என்ன பண்ணுறோன்னா நம்பர்னு கொடுத்துட்றோம். கொடுத்துட்டா இந்த நம்பரில் இவங்களால
இப்படி பாருங்க, இப்போ ஆக்சுவலாக நம்பரில் வந்து நான் டெக்ஸ்ட் டைப் பண்ணி கிளிக் பண்ணுறேன், ரெட் கலரில் காட்டுது அப்படின்னு என்னென்னா ப்ளீஸ் என்டர் நம்பர் மட்டும்தான் இந்த ஃபார்மில் அலௌடுன்னு அர்த்தம். ஸோ வேலிடேஷன் இந்த இடத்துலேயே முடிஞ்சிடுச்சு. என்டர் யுவர் மொபைல் நம்பர், சேவ் பண்ணிடுச்சு. ரைட், அடுத்தது அந்த லைனை அப்படி டைப் பண்ணிட்டேன், இமெயில் ஐடி. இமெயில் ஐடியில் டைப் வந்து நம்பர் கிடையாது, இமெயில். இமெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஐ மீன் இமெயில் ஒரு பூட் ஸ்டாப் கிளாஸ் இருக்கு. இதில் முந்தின ஒவ்வொரு லைனையும் நம்ம காப்பி பண்ணி போடுறதுனால அந்த பிளேஸ் ஹோல்டரில் அதே தான் வரும். என்டர் யுவர் இமெயில் ஐடி அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ ரெட் கலரில் வருது பாருங்க, நேம் மட்டும் டைப் பண்ணிங்க அப்படின்னு என்னென்னா இமெயில் ஐடியோட ஃபார்மேட்டே என்ன, ஒரு நேமு அட்டு போட்டு அதோடைய டாட் காம் வரும், என்டர் வேலிட் இமெயில் அட்ரஸ். இப்போ எரர் வரல. ஸோ இந்த இமெயில் வேலிடேஷன் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது ஜெண்டர்னு ஒரு இதை ஆட் பண்ணுவோம். ஸோ இதில் அந்த இன்புட்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. லேபிள் ரேடியோ இன்லைன் ஸ்லாஷ் லேபிள் இன்புட் டைப் ரேடியோ. இன்புட் டைப் ரேடியோனா அது ஒரு ரேடியோ பாக்ஸ் மட்டும் ரவுண்டாக செலக்ட் பண்ணுறது ரெடியாக வந்துடும், ஆனால் அதில் என்ன நேம் இருக்கணுங்கிறது இதில் நம்ம கொடுக்கணும். மேல் அப்படின்னு கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா, ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டோம், இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும், கொடுத்துடலாம், மூணு ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். இதே மாதிரி அந்த லேபிளை அப்படியே காப்பி பண்ணி ஃபீமேல்னு போட்டோம். ஸோ ரெண்டு ரேடியோ பட்டனுக்கும் ஸ்பேஸ் இருக்கணுங்கிறதுக்காக ரெண்டு NBSP நான் பிரேக்கிங் ஸ்பேஸ் கொடுத்துறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த சேஞ்ச் தெரிஞ்சிருக்கும். இதில் பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ரேடியோ பட்டன், ஆனால் எனக்கு வந்து இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் செலக்ட் ஆகிற மாதிரி தான் ரேடியோ பட்டன் வேணும். ஏன்னா இந்த ஆப்ஷன் பாருங்கள், யூசர் வந்து ஒரு யூசர் ஜெண்டர், அவர் வந்து இது ரெண்டே செலக்ட் பண்ணக்கூடாது, ஒன்று தான் செலக்ட் பண்ணும். இதில் என்ன பண்ணலான்னா அந்த ரெண்டு லேபிளையும் ஒரு டிவிஷன் டேக்கில் போட்டு கிளாஸ் ஈக்குவல் டு ரேடியோ குரூப் அந்த டிவிஷனை க்ளோஸ் பண்ணியாச்சு. ரீலோட் பண்ணியாச்சு, இப்பயும் அப்படி தான் செலக்ட் ஆகுது. இதில் ரெண்டு ஆப்ஷன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் வந்து ரேடியன் கொடுத்து பார்த்தா ஒர்க் ஆகல. அப்போ
மொத்த கிளாஸோடைய நேம் ரேடியன்ட் கொடுத்து பார்ப்போம். அப்போ அடுத்த ஆப்ஷன் என்னன்னா நேம் கொடுக்கணும், ஒவ்வொரு ரெண்டு ரேடியோ பட்டனும் ஒரு நேம் கொடுக்கணும். ஜெண்டர்னு கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் ரேடியோ பாக்ஸுக்கு. அதுக்கும் அதே நேம் செகண்ட் ரேடியோ பட்டன். பாருங்க இப்போ ரெண்டில் ஏதோ ஒன்று தான் செலக்ட் ஆகும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் வந்து ரெண்டு செலக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னு யூஸர் தெரியாமல் ரெண்டு செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா டேட்டா பேஸில் நமக்கு வேல்யூ தப்பாக வரும். இது இந்த ரேடியோ பட்டனுக்கு மட்டும் இல்லை, ஜென்ரலாக எல்லா டீட்டெயில்ஸுக்குமே ரேடியோ பட்டனுக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் ஒரே நேம் கொடுத்தோம்னா ஏதோ ஒன்று தான் செலக்ட் ஆகும். இது ஒவ்வொன்றுக்கும் எப்படி எது செலக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஐடி கொடுக்கணும், கொடுத்துக்கலாம். இதோட ஐடி வந்து ஃபீமேல். அதே மாதிரி இதோட ஐடியும் ஐடி மேல் அப்படின்னு வச்சுக்கலாம். வேலை முடிஞ்சது. அப்போ இது லோட் பண்ணோம்னா இதோட ஐடி வந்து மேல் இருக்கும், இதோட ஐடி ஃபீமேல் இருக்கும். செக் பண்ணி பார்ப்போமா. பாருங்க இதோட ஐடி ஃபீமேலு, இதோட ஐடி மேல், ஆனால் நேம் வந்து ஒன்று தான் ஜெண்டர். அப்போ ஒரே நேம் கொண்ட ரெண்டு ரேடியோ பட்டனில் ஏதோ ஒன்று தான் ஒரே இடத்துல செலக்ட் பண்ண முடியும், ஆனால் ஐடி வேறு. அப்போ எந்த ஐடி செலக்ட் ஆகிருக்குன்னு ஐடி நேம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்படி தான் ரேடியோ பட்டன் போடணும். ரைட், அடுத்தது இப்போ ஒன்றும் பண்ணலைங்க, இந்த அந்த ஒரு ஒரு ரோ அப்படியே எழுதி வச்சோம்ல. ஆக்சுவலாக என்ன பண்ணால் ஒரு ரோ நேமு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எழுதி வச்சோம், அதை அப்படியே பேஸ்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி நமக்கு தேவையான நேமை மட்டும் இந்த இடத்துல மாற்றிக்கிறோம். சென்றதுக்கப்புறம் அட்ரஸும் கொடுத்தாச்சு. இதில் இன்புட் டைப் வந்து இப்போ வந்து அட்ரஸ். ஆனால் நான் என்னோடய அட்ரஸை வந்து நான் ஒரே லைன் எழுத மாட்டேன், நாலஞ்சு லைன் எழுதுவேன் நான் மட்டும் இல்லை பொதுவாகவே. அப்போ எனக்கு வந்து இது டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும், டெக்ஸ்ட் ஏரியா மாதிரி வேணும் பெருசாக. அப்போ வந்து நமக்கு என்ன தேவைன்னா நம்ம இன்புட் டைப்பே கொடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக இது வந்து நம்ம கொடுக்கும்போதே டெக்ஸ்ட் ஏரியா ஒரு அட்ரஸ் ஹியர் அப்படின்னு கொடுத்துட்டேன், பார்த்தீங்களா பெருசாக வந்துருச்சு. மறக்காம கிளாஸ் ஈக்குவல் டு ஃபார்ம் கண்ட்ரோல்னு போடணும். இங்கே மட்டும் இல்லை, இதோட எல்லா இடத்துலையுமே எல்லா இன்புட்லேயுமே கிளாஸ் வந்து நம்ம ரெடியாக ரெடி குரூப் என்ன போட்டாலும் ஃபார்ம் கண்ட்ரோல் போட்டுருணும். அப்படி போட்டால் பூட்ஸ்டாப்பில் அந்த ஸ்டைல் ஏதாவது நம்ம குரூப் இருந்தால் கூட அது ஆட் ஆகிடும். மிச்சம் எல்லாத்துலேயும் ஃபார்ம் கண்ட்ரோல் இதில் அந்த ரேடியோ பட்டனுக்கு ஃபார்ம் கண்ட்ரோல் தேவையில்லை. ஃபார்ம் கண்ட்ரோல் கொடுத்தோம்னா அது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸாக மாறிடுது.
ஒவ்வொரு காம்பவுண்ட் அளவுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் அதில் ஆட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு தெரியவே இருக்கு, அவ்வளோதான் டெக்ஸ்ட் ஏரியா அப்படி தான் பண்ணணும். அடுத்தது பின்கோடு, அப்புறம் டைப் நம்பர், என்டர் பின்கோடு அப்படின்னு போட்டுருவோம். பின்கோடும் வந்துடுச்சு. அடுத்தது ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று வைப்போம். ஸ்டேட்னு போட்டாச்சு. ஃபார்ம் குரூப்பு அதுக்குள்ள செலக்ட், அது வந்து என்ன இருக்கும்னா ஃபார்ம் கண்ட்ரோல் ஸ்லாஷ் செலக்ட். இதுக்குள்ள நான் என்னென்ன இது ஆப்ஷன்ல போடுறனோ ஓகே, இது ஒரு நியூ லைன்ல போட்டா நமக்கு பார்க்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஈஸியா இருக்கும். செலக்ட் இதுக்குள்ள ஸ்லாஷ் ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் ஸ்லாஷ் ஆப்ஷனுக்குள்ளே வர்ற எல்லாமே ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸில் ஒரு ஆப்ஷனாக வரும். ஒரு சாம்பிளுக்கு ஒரு நாலு வேல்யூ மட்டும் ஆட் பண்ணிட்டேன். இங்கே இங்கே போயிடுச்சு, மறுபடியும் அதை வந்து டேபிளுக்குள்ளே கொண்டு வரணும். இந்த இடத்துல வந்து நம்ம டிடி போட மாட்டோம், அதனால வெளியே போயிடுச்சு. அதாவது டேபிள் டேட்டாக்குள்ளே கொண்டு வரணுங்களா, அடுத்தது இதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ அதனால என்ன பண்றோம்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம் இந்த டிஆர் வரைக்கும். டிஸ்ட்ரிக்ட் ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல இல்லைன்னு பாக்குறீங்களா? யூஸ்வலா காமனா எல்லாரும் யோசிக்கிறது தான், அவங்களுக்கு டக்குன்னு டைப் பண்ற பேர் வந்து அவங்களோட ஊர் பேரா தான் இருக்கும். நானும் அதே கேட்டகரி தானே, கோயம்புத்தூர் இல்லை ஒரே ஒரு ஊர் சேலம். என்ன பாருங்க, அவ்வளோதான் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட். ஆனால் இப்போ வந்து நான் ஒரு இன்னொரு ஸ்டேட் செலக்ட் பண்ணுறேன், இங்கே செலக்ட் பண்ணால் இங்கே டிஸ்ட்ரிக்ட் மாறாது. ஏன்னா நான் என்னென்ன வேல்யூ வரணும்னு டிஃபால்ட்டாக இங்கே கொடுத்துருக்கிறது தான். ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்டேட் செலக்ட் பண்ணியிருக்கேன், அந்த ஸ்டேட்டில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் தான் இங்கே ஆட் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து பிஹெச்பி ஸ்கிரிப்ட் எழுதி
டைனமிக்காக அந்த வேல்யூ கொடுத்து, அதாவது இந்த ஸ்டேட்டுங்கிற வேல்யூவை வந்து கொரியில் கொடுத்து அந்த ஸ்டேட்டுக்கு என்ன டிஸ்ட்ரிக்ட்ங்கிறத வாங்கி டிஸ்பிளே பண்ணணும். ஸோ நான் முன்னாடி சொன்னதான், இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் மட்டும் க்ரியேட் பண்ண போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. அடுத்த வீடியோவில் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜை வந்து எப்படி இன்சர்ட் கொரியா, அதாவது டேட்டாபேஸில் சப்மிட் கொடுத்தா டேட்டாபேஸில் என்ட்ரி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இன்னும் ஃபார்ம் கண்ட்ரோலில் கிட்டத்தட்ட நம்ம வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ்டு எல்லா ஃபார்ம் காம்பனன்ஸும் பார்த்துட்டோம். டெக்ஸ்ட் பாக்ஸு, டெக்ஸ்ட் ஏரியா, ரேடியோ பட்டன், ட்ராப்டவுன் லிஸ்ட் பாக்ஸு, வேறு என்ன டேட் பிக்கர், இது எல்லாமே பார்த்துட்டோம். இன்னும் ஒன்றே ஒன்று பாக்கி இருக்குது மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறதுல, செக் பாக்ஸ், அதை என்னங்கிறது இப்போ பார்ப்போம். ரைட், இந்த இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஹாபின்னு சொல்லி ஒரு காலம் ஆட் பண்ணலாம், ஒரு ஒரு டேட்டா ஆட் பண்ணலாம். ஹாபீஸ் ஃபார்ம் செக். சின்ன மிஸ்டேக், கிளாஸ் அந்த இடத்துல கிளாஸ் போடணும். டைப் ஈக்குவல் டு செக் பாக்ஸ். இப்போ இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் வந்துடும், அதோடைய நேம் என்னன்னு நம்ம சொல்லணும்ல. மூணு ஸ்பேஸ் விட்டு ஒரு வேல்யூ ஆட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்துச்சு பாருங்க, இங்கேயும் டேபிள் டேட்டா ஆட் பண்ண மொத்தமோ. சரி ஓகே பாப்போம். இதில் பாருங்க ஒன் பை ஒன் வந்துருச்சு. நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா, டேபிள் முடிஞ்சதுக்கப்புறம் கொண்டு போய் இந்த ஹாபீஸை ஆட் பண்ணி வச்சிருக்கோம், அதனால தான் கீழே வருது. இங்கே வருங்க, இங்கே தான் டேபிள், இங்கே தான் லாஸ்ட்டில் முடிஞ்சிருக்கு. அப்போ அதுக்கு அடுத்த லைனில் தான் அடுத்த ரோ போடணும். கரெக்டாக ஹாபீஸுக்கு ரைட் சைடில் வந்துச்சு பாருங்க. இப்போ இந்த ரேடியோ பட்டனுக்கும் இந்த செக் பாக்ஸும் என்ன வித்தியாசம்னா, இந்த ரேடியோ பட்டனில் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும் டேட்டா, ஏதாவது ஒன்று தான் அடுத்த டைமில் செலக்ட் பண்ணணும். இதில் வந்து ஒரு சிலருக்கு கிரிக்கெட் மட்டும் பிடிக்கும், ஒரு சிலருக்கு பெயிண்டிங் மட்டும் பிடிக்கும், ஒரு சிலருக்கு மியூசிக்ஸ் மட்டும் பிடிக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு இதில் இதில் மூணில் ஏதாவது ரெண்டு பிடிக்கும், இல்லை ஒரு சிலருக்கு மூணுமே பிடிக்கும். அப்போ எனக்கு மூணுமே பிடிச்சாலும் நான் மூணே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், இல்லை ஏதாவது ரெண்டு நாள் ஏதாவது ரெண்டு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், இல்லை ஏதாவது ஒன்றுனாலும் ஒன்று செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் செக் பாக்ஸ், இதுக்கு பேர் செக் பாக்ஸ். ரைட், இன்னும் இன்னும் ஒரே ஒரு காமன் டைப் ஒன்று இருக்குது, அதுவும் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்னா கண்டிப்பாக இது இருக்க வாய்ப்பு இருக்குது, அதையும் கொஞ்சம் என்னென்னு பார்த்துருவோம். இந்த இடத்துல டேபிள் லாஸ்ட்டாக முடியுது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்லோட் பட்டன்
ப்ரொஃபைல் ஃபோட்டோ, இன்புட் டைப்பு அப்லோட். பேர் அப்லோட் இல்லை, ஃபைல் டைப் ஃபைல் அப்படின்னா ஃபைல் அப்லோட், ஃபைல் அப்லோடர் வந்து ஓப்பன் ஆயிடும் பாருங்க. அதை கிளிக் பண்ணால் நான் என்ன ஃபைலை செலக்ட் பண்ணுங்கிறது இதில் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மெட்டா டேக்னு ஒரு ஃபைலை நான் ஆட் பண்ணுறேன், இந்த இடத்துல அந்த ஃபைல் இப்போ வந்து வந்துடும் அவ்வளோதான். ஸோ இப்போ ஒரு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக நம்ம சப்மிட் பட்டன் வைக்கணும்ல, அது வச்சா தான் நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடியும். பட்டன் கிளாஸ் வந்து பட்டன் எக்ஸ்டென்ஸ் பட்டன் டேஞ்சர். கேன்சல் ஒரு பட்டன் வச்சிருவோம். ரெண்டாவது இதில் ரெண்டாவது டேபிள் டேட்டாவில் ரெண்டாவது காலமில் ரெஜிஸ்டர்னு போட்டுருவோம். இதில் டேஞ்சர் இதெல்லாம் சக்ஸஸ் கொடுத்தா க்ரீன் கலரில் வந்துடும் பார்த்தீங்களா, கேன்சல் ரெஜிஸ்டர். அவ்வளோதாங்க, ஒரு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் எனக்கு வந்து இந்த டேபிளில் வந்து வேறு ஏதாவது டிசைன்ஸ் வேணுனாலும் நிறைய டேபிள்ஸ் இருக்குது, டேபிள் பார்டர் லெஸ்ன் இருக்குது, இல்லை டேபிள் டார்க்குன்னு இருக்குது, ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு இது வரும் பூட்ஸ்டாப்பில். இதில் என்னென்னா பூட்ஸ்டாப்பில் பண்ணுறதோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ரெஸ்பான்சிவ்னஸ். நான் இப்போ வந்து இதை மினிமைஸ் பண்ணுறேன் பாருங்கள், நல்லா கவனிச்சு பாருங்கள். நான் எவ்வளோ சின்னது பண்ணினாலும் அது அதுக்கு தகுந்த மாதிரி சைஸை குறைச்சிக்கும். நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லா சைஸுக்கும் 12 காலம்ஸ் ஆக்குப்பை பண்ணுற மாதிரி கொடுத்துரும். ஸோ இப்போ என்டையர் வித்தையும் ஆக்குப்பை பண்ணிக்கும் கண்டெய்னரில். எனக்கு வந்து ஸ்மால் சைஸில் வந்து 6 காலம்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா இன்னும் இன்னும் பாதியாக குறையும் சின்ன சைஸில். இல்லை பெரிய சைஸில் 6 காலம்ஸ் மட்டும் போதும்னா பெருசு பண்ணும்போது இதில் ஒவ்வொரு ரோவும் பாதி வரும், ரெண்டாவது ரோ சைடில் போயிடும், இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் ஆகும். இப்போ நான் சிம்பிள் டிசைன்கிறனால என்டையர் 12 காலம்ஸ் ஆக்குப்பை பண்ணுற மாதிரி கொடுத்துட்டோம். ஸோ எவ்வளோ பெருசு பண்ணாலும் சின்னது பண்ணாலும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் சூப்பராக இருக்கும். இதாங்க, இது வந்து நார்மல் ஒரு பேசிக் யூசருடைய டேட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். இது வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜில் ஈவெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜோ இல்லை வேறு ஏதாவது வெப்சைட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ், இது அது அந்தந்த டேட்டாக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் டிசைன் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தாச்சு. லேபிள், அதாவது இது லேபிள், டெக்ஸ்ட் பாக்ஸு, டேட் பிக்கரு, அப்புறம் நம்பர் மட்டும் செட் பண்ணுற இது, இமெயில் ஐடி, ரேடியோ பட்டன், அப்புறம் ட்ராப்டவுன் லிஸ்ட் பாக்ஸு, இது ஆக்சுவலாக செலக்ட்னு சொல்லுவாங்க, அப்புறம் செக் பாக்ஸு, அப்புறம் அப்லோட் ஃபைல் அப்லோடரு, அப்புறம் பட்டன். ஸோ மோஸ்ட் காமன்லி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு தேவையான எல்லா காம்பனண்ட்டும் பார்த்தாச்சு.